பகிர்ந்திடுவோம் மகிழ்ந்திடுவோம் புனிதனல் பலியினில் கலந்திடுவோம் துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம் புனிதனல் பலியினில் கலந்திடுவோம் துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம் உறவிலும் தொடர்பிலும் தூய வழி தூய்மை அன்பு நமது மொழி உறவிலும் தொடர்பிலும் தூய வழி தூய்மை அன்பு நமது மொழி தரணிக்கு தேவை நீதி வழி இணைந்தே நடப்போம் நேய வழி தரணிக்கு தேவை நீதி வழி இணைந்தே நடப்போம் நேய வழி கூடிடுவோம் ஒன்றாய் கூடிடுவோம் பகிர்ந்திடுவோம் என்றும் மகிழ்ந்திடுவோம் கூடிடுவோம் ஒன்றாய் கூடிடுவோம் பகிர்ந்திடுவோம் என்றும் மகிழ்ந்திடுவோம் புனிதனல் பலியினில் கலந்திடுவோம் துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம் இயேசுவில் உள்ளவர்களே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே கவலைக்குறிச்சி இறை சமூகம் அகமகிழ்ந்து பாடுகிறது அன்னை மரியாள் சொன்னதைப் போல என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது ஏனெனில் மீட்பராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் இன்றைக்கு இந்த திருப்பலிக்கு நான் வந்திருப்பதே அன்னை மரியாள் செய்திருக்கிற மாபெரும் ஒரு அரும்பெரும் செயல் எனவே நமக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற தந்தையவர்களுக்கும் ஊர் பொறுப்பாளர்களுக்கும் ஏதோ அற்புதமான முறைகளை கூடி வந்திருக்கிற இறை மக்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை முதலிலே நான் அற்புதமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அங்கு வரும்போதே கொடிமரம் பளிச்சுன்னு செய்து மகனே வா என்று அழைக்கிறது ரொம்ப அருமையான ஒரு காரியம் அதே போல் இங்கே உள்ளே வந்து பார்த்தவுடன் இந்த இடம் இந்த இடத்திற்கான ஒரு அமைப்பு எப்படியும் ஒரு 10 நிமிடம் நின்று அப்படியே மெய் மறந்து ஜபித்து தான் நாம் இந்த இடத்தை கடந்து போக முடியும் அந்த அளவிற்கு கடவுளுடைய பிரசன்னம் அவருடைய உடனிருப்பு அற்புதமான முறையில் இருக்கிறது எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே இந்த பலியை நன்றி பலியாக புகழ்ச்சி பலியாக ஆசீர்வாதத்தின் பலியாக உன்னதத்தின் பலியாக நிறைவின் பலியாக வேண்டுதலின் பலியாக என்னென்ன இருக்கோ எல்லாம் என்ன செஞ்சுக்கிட வேண்டியதான் சொல்லி ஒப்பு கொடுப்போம் அன்னையை நமக்கு ஆண்டவர் அரசியாக தாயாக நமக்கு பாதுகாப்பவராக வழிநடத்துகிறவராக தந்திருக்கிறார் எனவே அப்படியே கண்களை மூடுங்க அப்படியே கண்களை மூடி இதயத்தில் கை வச்சுக்கோங்க இதயத்தை மட்டும் பாருங்க அந்த இதயத்தை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் இந்த இதயம் இனி என்னுடைய இதயம் அல்ல ஆண்டவரே இந்த இதயம் நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படியே கை வச்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க இந்த இதயத்தில் இருக்கிற இருள் எல்லாம் விலகி ஓட வேண்டும் ஆண்டவரே இந்த இடம் பொதுவாக ஒரு இடம் ஆனால் நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணித்த பிறகு இந்த இடத்துல எத்தனை விளக்கு எத்தனை வெளிச்சம் இந்த இடத்தில் இருந்த இருட்டெல்லாம் போய்விட்டது அதே போல ஆசீர்வாதத்தின் தகப்பனே இந்த புதிய கபி அற்புதத்தின் கபி அன்னை மரியாளை எங்களுக்கு அன்னையாக அரசியாக தாயாக கொண்டு வந்திருக்கிறதே அந்த இதயத்தை திறந்து வைங்க இதயத்தை மூட்டி வச்சிடக்கூடாது அங்கே இருக்கிற இதயத்தில் இருக்கிற எல்லா இருளும் இந்த நாளில் ஓடி போக வேண்டாம் அப்படியே திறந்த இதயத்திற்குள்ளே ஆண்டவர் ஒளியாகிய இறைவன் ஒளியை பெற்றெடுத்த இதோ நிலவில் நின்று கொண்டிருக்கிற அன்னை மரியாள் அவளுடைய காலடியிலே இதோ விண்மீன்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன அவளுடைய தலை முடியிலே வானத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களும் பூக்களாக இருக்கிறத பேறு பெற்ற குழந்தைகள் நாம் அன்னை மரியாளை நாமே அமல உற்பவம் என்று சொன்ன அந்த அமல உற்பவ தாயை நிறைவாக பெற்றிருக்கிற நாம் இதயத்தை திறந்து வைப்போம் என் இதயம் வெளிச்சம் பெறட்டும் முதல்ல ஆண்டவரே என் தகப்பனே என் தெய்வமே உமது அன்னையை அம்மா என்று அழைக்கிற இதோ உன் தாய் என்று கொடுத்தீரே அவரை என்னுடைய தாயாய் பெற்றுக்கொண்டேன் என் இதயத்தை சுத்தப்படுத்தும் என் இதயத்தை வெளிச்சப்படுத்தும் நான் நடந்து போகிற என் வீட்டு இன்றைக்கு வெளிச்சமாக வேண்டும் அங்க இருக்கிற கடன் பிரச்சனைகள் ஓடி போக வேண்டும் அங்க இருக்கிற சாத்தானின் தொல்லைகள் ஓடி போக வேண்டும் அங்க இருக்கிற இருட்டு பல சமயத்தில் என் வீட்டிலே ஆண்டவரே ஏனென்று தெரியாத ஒரு சண்டை சச்சரவு
கனவு ஏனென்று தெரியவில்லை என் பிள்ளைக்கு திருமண காரியம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது இதோ ஒரு இருட்டு இருக்கிறது என் வீட்டிலே அதனால் வெளிச்சம் இல்லாத எனக்கு கணவன் மனைவிக்கு இடையிலே பிள்ளை பெற்றோருக்கு இடையிலே ஒரே சண்டை சச்சரவு தகப்பனே நான் உன் பிள்ளை அல்லவா இதோ என் இல்லத்தில் இருக்கிற என் உதயத்தில் தருகிற இந்த வெளிச்சம் நான் வீட்டிற்கு போகிற பொழுது என் வீட்டிலே அமைதியாய் சமாதானமாய் சந்தோஷமாய் பூத்துக்குலுங்க வேண்டும் குடி பிரச்சனை ஒரு காரணத்தினால் என் வீட்டிலே இதோ அமைதி இல்லாத அழுது அழுது நித்தம் நித்தம் ஆண்டவரே என் கண்ணீரை காண்பீரா கரம் துடைப்பீரா என் கண்ணீரை எனக்கு நீர்தாமே விலக்கி சேர்ப்பீரா என்று ஜபித்துக் கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுக்கு இன்று சொல்லும் இன்று நான் உன்னோடு வருகிறேன் இன்று நான் உன்னோடு இருக்கிறேன் இனி நீ கண்ணீரில் இருக்க மாட்டாய் கவலையில் இருக்க மாட்டாய் உன்னை சுற்றி செங்கடல் இருந்தாலும் பிளந்து பாதை தரும் நீ கவலைப்படாதே இதோ நான் இறங்கி வந்திருக்கிறேன் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்தார் பாருங்க அதே வாக்கு உங்களுக்கும் நான் இறங்கி வந்திருக்கிறேன் உன் கண்ணீரை கண்டேன் என் மகனே என் மகளே இனி உனக்கு நோய் இல்லை உனக்கு பேய் இல்லை உனக்கு துன்பம் இல்லை உனக்கு துயரம் இல்லை இந்த ஆண்டு இதோ இந்த விழாவை முன்னிட்டு நாம் இனி மருத்துவமனைக்கே போக கூடாது ஆஸ்பத்திரியே இல்ல நாம் நிறைவோடு வாழ ஆண்டவர் அப்பியே வீட்டு கூப்பிடுங்க என் வீட்டிற்கு வாரும் என் வீட்டிற்கு வாரும் என் தகப்பனே இதோ என் வீடு அடிமையின் பூமி போல எகிப்து தேசம் போல கிடக்கிறது இனி நான் அடிமையின் பிள்ளை அல்ல பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தின் பிள்ளை உம்முடைய பிள்ளை உம்முடைய ஆசீர் வருகிற பிள்ளை தகப்பனே இயேசுவே என் தெய்வமே இதோ விண்ணக கொடைகளால் எங்களை நிரப்பி இருக்கிற தகப்பனே இந்த கெபியை முன்னிட்டு இந்த திருவிழாவை முன்னிட்டு உன் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வழிநடத்தும் தகப்பனே இந்த பலியை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே இந்த அன்பு பலியை ஒரு மணி நேரம் நாங்கள் ஒப்புக் கொடுக்க இருக்கிற இந்த ஆசீர்வாத பலியை நிறைவான முறையில் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே இதோ எங்கள் ஊர் முழுவதையும் எங்கள் ஊர் முழுவதையும் இதோ உள்ளத்திலே வெளிச்சம் கொடுத்து வீட்டிலே ஆசீர் கொடுத்த காரணத்தினால் ஊர் முழுவதும் வளர வேண்டும் உயர வேண்டும் எல்லா வீடுகளும் கட்டப்பட வேண்டும் எல்லா வீடுகளும் உயர்ந்து நிற்க வேண்டும் மகிழ்ச்சியினால் ஒளி பெற்று நிற்க வேண்டும் இந்த ஊரே அமைதியாகிவிட்டது ஊரிலே எத்துணை ஆனந்தம் எல்லா குடும்பத்திலும் அமைதி அல்லவா ஆண்டவர் ஒருவருக்காக மழையை பொழிகிற பொழுது ஊர் முழுவதும் அந்த பகுதி முழுவதும் அதுபோல கால்நடைகள் வேலை வீழ்ச்சிகள் செழிக்க வேண்டும் குழந்தைகள் நல்ல கல்வி பெறணும் புதிய கல்வி இந்த ஊரிலே கல்வி வேலை வாய்ப்புகள் அரசு வேலை வாய்ப்புகள் அப்படியே செழித்தோங்க வேண்டாம் இதோ ஆண்டவருக்கு என்று ஒரு கபியை கட்டினோம் அன்னை மரியாள் தாயாக இருந்தாள் எனவே எங்கள் குடும்பத்திலே திருமண காரியங்கள் குழந்தை பேர்கள் ஆசீர்வாதத்தின் காரியங்கள் தொழில் முயற்சிகள் புதிய புதிய வாகனம் வாங்குதல் இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் என்று இதோ பாலும் பயன் மொழிகிற கானான் தேசம் போல உயர்ந்து விட்டோம் என்று அடுத்த ஆண்டு திருவிழாவிலே நாம் சாட்சி சொல்ல வேண்டும் அடுத்த ஆண்டு திருவிழாவிலே நாம் சாட்சி சொல்ல வேண்டும் இதோ எத்தனையோ நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு இல்லங்கள் எழுப்பப்பட்டு இதோ குடும்பங்களிலே அமைதியும் சமாதானமும் பூத்திருக்கிறது தாயே இதோ இந்த திருவிழாவிலே உன்னை பார்த்து ஜெபித்தோம் எங்கள் குடும்பத்தை எங்கள் ஊரை கால்நடைகளை ஆடு மாடுகளை விண்ணகத்தை திறந்து மலையை பொழிந்தது போல இதோ ஆசீர்வாதத்தினால் வளர்த்து எடுத்துடணும் வயதானவர்கள் நல்லா ஜெபிங்க வயதான காலத்தில் அமைதி முக்கியம் இல்லையா உடல் நலம் முக்கியம் இல்லையா இதோ உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவர் உங்களை தொடுகிறார் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களை வழி நடத்துகிறார் அவருடைய வழி நடத்துதலால் நிறைந்திருக்க உயர்ந்திருக்க இந்த பள்ளியிலே அன்னையை நோக்கி விருக்கத்தோடு ஜெபிப்போம் இதோ இந்த கெபி கட்டுவதற்கு உதவி செய்த எல்லா பயனாளிகளையும் இதற்காக உழைத்த உள்ளங்களையும் அன்போடு கூட இந்த இடத்திலே அன்னையே எங்களுக்காக வந்த அமர்மம்மா என்று இதயபூர்வமாக ஜபித்த உள்ளங்களை நம்முடைய பங்கு தந்தையை நம்முடைய தந்தையில் இதோட இருக்கிற ஏனைய குருக்களை இன்னைக்கு ஜபிக்க வந்திருக்கிற அருள் தந்தையை ஏதோ சுரண்டையிலே பல்வேறு முறைகள் நாம் சந்தித்திருக்கிறோம் ஜபித்திருக்கிறோம் ஆண்டவரை நோக்கி இதோ இந்த காவலா குறிச்சிக்கு வரவேண்டும் வந்து திருப்பலி நிறைவேற்றும் என்று நாங்கள் ஜபித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் பல்வேறு வகையான கால சூழ்நிலைகள் ஏழு திருவிழாக்கள் சுற்றிலும் நடக்கிறது வருவதற்கான வாய்ப்பில்லை என்று நினைத்தோம் ஆனால் இன்றைக்கு வரவேண்டிய தந்தை இதோ என்னை கேட்டுக் கொண்டார்கள் நான் கோடான கோடி நன்றியோடு நிற்கிறேன் சாட்சியாய் நிற்கிறேன் பெரிய சாட்சியாய் இந்த அன்னை என்னை காண வேண்டும் அவர் பாதத்தில் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று எத்தகைய அருளை ஆசீரை கொடுத்திருக்கிறார் இது பெரிய சாட்சியம் இல்லையா அதே சாட்சியம் இந்த குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலும் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து நன்றியாய் எழுதி எழுதி அம்மா மரியே அமலூர் பவியே அருள் நிறைந்தவளே ஆண்டவரை பெற்றெடுத்த தாயே இதோ உன் பிள்ளைகள் நிற்கிறோம் என்று சாட்சி சொல்லுகிற வாய்ப்பை ஆசீரை அன்னை நமக்கு தருவாராக ஆமேன் 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 அன்பு பிள்ளைகளே அப்படியே நம்முடைய உள்ளம்
திறந்த உள்ளமாக இருக்கட்டும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஆவியானவருடைய அந்த கதிர் வீச்சும் நமக்குள்ளே சென்று இதோ இந்த கொடி உயர்ந்து நிற்பது போல நம்முடைய ஊர் முழுவதும் மாட மாளிகைகளால் உயர்ந்து எழும்ப அன்னைக்கு நாம் எழுப்பியிருக்கிற இந்த கவியை போல இங்கு நடக்கிற அற்புதங்களைப் போல நாம் வாழும் இந்த ஊர் முழுவதும் இந்த பகுதி முழுவதும் எழுந்து ஒளி வீச தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலி கருத்து திரு ஜி எம் அந்தோணி திருமதி மாதா இவர்களின் குடும்ப நலனுக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் மருமகள் உடல் நலனுக்காகவும் பேத்தி உடல் நலனுக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் வெளிநாட்டில் வசிக்கும் மகன் சார்லஸ் குமார் உடல் உள்ளநலனுக்காகவும் நோயிலிருந்து விடுதலை பெற்றதற்கு நன்றியாகவும் மற்றும் பேத்தி சாரோன் மைக்கா ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய குடும்ப கருத்துக்களை இணைத்து தூய லூர்தனை வழியாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புக்குரிய நண்பர்களே, இன்று திருப்பலிக்கு தலைமையேற்று ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதங்க வந்திருப்பவர் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஃபாதர் ஜோசப் சுரண்டியிலே பங்கு தந்தியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தொடக்கமே உங்களுக்கு தெரியும் எப்படி தொடங்கியிருக்கிறார் அப்படின்னு இல்லையா. ஆனால் இந்த பகுதியிலே அவர் நற்செய்தி பணியாளராக சிறப்பாக ஜெபிப்பவராக சிறப்பாக பணியாற்றுபவராக செயலாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே அன்பு தந்தை அவர்களை உங்கள் சார்பாக அவர் வந்தது அதிசயம். ஃபாதர் லியோ வந்திருக்கணும், அவர் வேறு இடத்துக்கு திருப்பலி அவருடைய பங்கில் இருக்க கலைப்பங்கில் இருக்க ராஜேஷ் என்ன அது ராஜகோபால் அபேரி அந்த இடத்துக்கு அவர் சென்று விட்டு தந்தை இந்த இடத்துல முன்னாலே நாங்கள் கூப்பிட்டுருந்தேன் நம்முடைய உபவாச ஜபத்திற்கு அன்று வர முடியாது போய்விட்டது. அதனால் இன்னொரு முறை வருகிறேன் என்று சொன்னபோது நமக்கு புதிதாக இந்த ஊருக்கு முதல் முறையாக வந்திருக்கிறார். வழி தெரியாமல் நேராக அவர் ரெட்டையர் பட்டி போயிட்டார், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்படின்னு திரும்பி வந்து வந்திருக்கின்ற ஆக அவர்களை மகிழ்ச்சியோடு உங்கள் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கின்ற நாம் அனைவருமே அன்னை மரியாதை போல பிறருடைய தேவைகளை அறிந்து உதவி செய்பவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள இறைவன் அருள் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இத்திருப்பலியை தந்துள்ள ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்ற மனவருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரியும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து சொல்வாராக. கைகள் தட்டி உற்சாகமாக இணைந்து பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. போற்றுகின்றோ
வணங்குகின்றோம் இறைவனே ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம் ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவரே ஆண்டவரே இறைமகனே கிறிஸ்து தெய்வமே செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜெனித்தவர் நீ செம்மறியே உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம்மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை தந்தையிடம் பலபுறத்தில் வீட்டிருக்கும் மீட்பரே தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே இதய அமைதியே இறைவா உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் ஆன்ம நலம் பெற்று மகிழ அருள் செய்கின்றே எப்போதும் எங்களுக்கு தாயாக அரசியாக விண்ணகத்தாயாயிருந்து புனித மரியாளின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை பெற்றுக்கொள்ளவும் செய்தருளும் உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடைய அழைத்து வருவார் திருத்தூதர் பவுல் திரேசோலியானுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய சகோதர சகோதரிகளே இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம்
எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களை போல் நீங்களும் துயர் இருக்கக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்காக கூறுவது இதுவே, ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வான தூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய ஏக்கமும் முழங்க, ஆண்டவர் வானிலிருந்து இறங்கி வருவார். இப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செய்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏற்கனவே பாடிய இந்த பாடலை சேர்ந்து இணைந்து எல்லாரும் இணைந்து பாடுவோம். 307வது பாடல். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன்னிழலாக நான் வாழ நான் மாற விரும்புகிறேன், உன்னிழலாக நான் வாழ விரும்புகிறேன். பாடுவோம். மனதோடு உறவாட விரும்புகிறேன், மனதோடு மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன், உம் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன், விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன் விரும்புகிறேன், உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நானே எண்ணுகையில் உந்தன் அருளாலே வென்றிட விரும்புகிறேன். என்னால் இயலாதன நானே எண்ணுகையில் உந்தன் அருளாலே
வென்றிட விரும்புகிறேன். நேசிக்க யாரும் இல்லை என நான் எண்ணுகையில் உந்தன் நேசத்திலே மூழ்கிட விரும்புகிறேன். எல்லாம் முடிந்ததென எல்லோரும் சொன்னாலும் எல்லாம் முடிந்ததென எல்லோரும் சொன்னாலும் உம்மால் கூடும் என முழங்கிட விரும்புகிறேன். உம்மால் கூடும் என முழங்கிட விரும்புகிறேன். விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன். விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன். உம் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். உம் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நடந்த பாதைகளில் நடந்த நலனுக்கெல்லாம் நாவாலே நன்றி சொல்லி போற்றிட விரும்புகிறேன். கடந்த பாதைகளில் நடந்த நலனுக்கெல்லாம் நாவாலே நன்றி சொல்லி போற்றிட விரும்புகிறேன். வெற்றி பெறுகையிலே செல்வம் குவிகையிலே உந்தன் கொடை என்று சொல்லிட விரும்புகிறேன். எனக்கு எல்லாமாய் இருப்பவர் நீர் என்று எனக்கு எல்லாமாய் இருப்பவர் நீர் என்று மலை மேல் ஏறி நின்று அறிவிக்க விரும்புகிறேன். மலை மேல் ஏறி நின்று அறிவிக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன். விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன். உம் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். உம் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன். உன்னிழலாக நான் வாழ விரும்புகிறேன். சேர்ந்து பாடுவோம். நீயாக நான் மாற விரும்புகிறேன். உன்னிழலாக நான் வாழ விரும்புகிறேன். மனதோடு உறவாட விரும்புகிறேன். கரங்களை தட்டி மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன். உம் விருப்பப்படி நான் நடக்க 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 விரும்புகிறேன். எல்லாரும் எழுந்திருப்போம். Alleluia, 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 ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
வாழ்ந்து இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா எழுதிய நற்செய்தி 4:16-30 முடிய அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளீடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வையை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி கொண்டிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மறுத்தவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகி இவ்விடத்தில் செய்யும் என கண்டிப்பாக கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறை வாக்கினர் எவரும் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிப்பாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அவர் அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்கள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமனுக்கே நோய் நீங்கிற்று என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமர்ந்திருந்த மலை உச்சிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, காவலாக்குறிச்சி இறை சமூகம் இன்று மகிழ்ச்சியால் அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அற்புதமான முறையிலே மேல் நோக்கி பார்க்கின்ற அழகான ஒரு கொடிமரம், அதை சுற்றி அமர்வதற்கும் ஜெபிப்பதற்கும் தேவையான ஒரு இயற்கையான சூழல், அதேபோல இதோ இந்த கற்களுக்கு மத்தியிலே அன்னை காட்சி கொடுத்த லூர்து அன்னை காட்சி கொடுத்த அந்த தத்ரூபமான ஒரு அமைப்பு என்று நம்முடைய சபையார் இணைந்து இந்த இடத்திலே அன்னையின் புகழ் பாடுகிற, ஆண்டவரின் புகழ் பாடி ஆசீரை பெறுகிற ஒரு உன்னதமான காரியத்தை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து மகிழ்ந்து ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். வந்து பார்த்த பொழுது ஏதோ வழிந்து நிரம்பிய கூட்டம் என்று சொல்வார்கள். அதுபோல இந்த கெவிக்கு முன்னால் அங்கே ஆலயத்தின் பகுதிகள் என்று கூட்டம் வழிந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் சிறப்பான முறையிலே ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை, மகிழ்ச்சியை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே,
ஆண்டவராகிய கடவுள் அற்புதங்களை செய்கின்ற கடவுள், ஆசீர்வாதங்களை செய்கின்ற கடவுள். குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். நல்லா தெரியணும், அவருடைய சொந்த ஊர் நாசரேத்தூர், அங்கே வளர்ந்தவர், அங்கே வந்தார். தொழுகை கூடத்திலே அவரிடம் இதோ எசையா எழுதிய சுருளேடு கொடுக்கப்பட்டது. இந்த எசையா சுருளேடு இயேசு கிறிஸ்துவிட மட்டும்தான் உண்டா, இல்லது இந்த எருசலேம் சபையில் மட்டும்தான் உண்டா, அல்லது எந்த சபைக்கு போனாலும் அங்கே இருந்திருக்குமா? அந்த புத்தகம் பைபிள் நம்ம கோயிலில் மட்டும்தான் இருக்கா, இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் பைபிள் இருக்குமா? எல்லா கோயிலும் தானே பைபிள் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குதானே செய்து. நம்ம மட்டும்தான் பைபிள் வாசிக்கிறோமா, எல்லாரும் வாசிக்கிறாங்களா? யார் வேணாலும் என்ன செய்யலாம், வாசிக்கலாம். அதே போல ஒரு நிகழ்ச்சி தான், அதே போல ஒரு நிகழ்ச்சி. ஆனால் என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம்தான் இன்ற காலத்திற்கான செய்தி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, விவிலியம் ஒன்றுதான், அதில் இருக்கிற வார்த்தைகள் ஒன்றுதான், யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். ஆனால் வாசித்து முடித்த பிறகு அதிலிருந்த பொருளை எடுத்து நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று இயேசு சொன்னார். எப்படி அன்று நிறைவேறும்? அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக, கடைசியாகவா முதல் முறையாகவா? முதல் முறையாக, ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி பெருசாக ஒன்றும் சாதிச்சு கிழிக்கல, அல்லது கூட்டி சேர்க்கல, அல்லது ஒரு பெரிய மலையை வெட்டி சாய்த்தது போல எல்லா பெருமையும் செய்து விட்டு வந்து நிக்கல. ஆனால் ஆண்டவர் இயேசு வாசித்து விட்டு சொல்கிறார், இன்று இந்த இறைவாக்கு நிறைவேறிற்று, நீங்கள் கேட்ட இறைவாக்கு நிறைவேறிற்று. அதை பார்த்த பொழுதுதான் எல்லோருக்கும் வியப்பு. வந்தவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது நிறைவேற போது, இது வரும், இது நடக்கும், எலியா வருவார், எலிசா வருவார், இறைவன் வருவார், மீட்பர் வருவார், நல்லது நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வாசித்தவுடன் சொல்லுகிறார், நீ எப்போது கேட்டவையோ அப்போது அது நிறைவேறிற்று. நீ உள்ளார்ந்து கேட்டிருந்தால், உன் இதயத்திலே கேட்டிருந்தால், உனக்குள்ளே கேட்டிருந்தால், இந்த இறைவார்த்தை உயிர் பெற்று விட்டது என்று சொன்னால் நடந்து விட்டது என்று அர்த்தம். உயிர் பெறலனா எத்தனை தடவை வாசித்தாலும் வாசித்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது வாட்டுக்கு மனப்பாடமாக என்ன செய்ய வேண்டியதான், ஒப்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், பலன் தராது. நிறைவேறிட்டா இல்லையா இதான் கேள்வி. ஒரு வசனத்தை வாசிங்க ஒரு நாளைக்கு, அந்த வசனத்தை அன்றைக்கு நிறைவேற்றுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை அன்று நிறைவேற்றுங்கள். மற்றபடி வேறொன்றும் அல்ல, நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், புதுசு புதுசாக வாசிக்கணும், சாமியார் வரணும், புதுசாக பிரசங்கம் வைக்கணும். ஏதாவது பழைய கதையை சொல்லியாச்சுன்னா, ஃபாதர் இந்த கதை எங்களுக்கு யாருக்குன்னே தெரியும், ஃபாதர் தெரிஞ்ச கதையை சொல்லிட்டே, ஃபாதர் ஃபாதர் நீங்கள் என்ன ஃபாதர் பிரசங்கம் வச்சிங்க, இதெல்லாம் நான் ரொம்ப சரி, அந்த கதை என்ன கதை, கடைசியில் கதை எப்படி முடிஞ்சுது, ரொம்ப அன்பாக வாழணும்னு முடிஞ்சுது. நீ அன்பாக வாழ்ந்தியா? கதை பழசு தானே, கேட்கறதுக்கு புதுசாக இல்லைல்ல. புதுசாக கதை வேணும், புதுசாக வார்த்தை வேணும். கூப்பிட்ட சாமியாரே, கூப்பிட்ட சாமியார்ட்டே சொல்லிடுவாங்க, என்ன ஃபாதர் ஒரே ஃபாதரை கூப்பிடுறியா, அவர் வந்து சொன்னதே தானே சொல்லுவார். புதுசாக ஏதாவது என்ன செய்யுங்க, சினிமா பார்த்தாலும் சரி, காமெடி பார்த்தாலும் சரி, வாழ்க்கையில் புதுசு புதுசாக வேண்டுமே தவிர, ஒரு தடவை கேட்டதை, ஒரு தடவை வாசித்ததை, ஒரு தடவை உணர்ந்ததை செய்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்யலை. இப்போ வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் புரியுதா? வாசிப்பதற்கும் வாழ்வாக்குவதற்குமான வித்தியாசம் புரியுதா? வாசித்து விட்டு வாழ்வாக்கவில்லை என்றால் வாசித்தது வீண் அப்படின்னு இல்லை, ஏன்னா அந்த நிமிஷம் அது உயிரோட தான் இருந்தது, ஆனால் அடுத்த நிமிடம் அது செத்து விட்டது, முடிந்து விட்டது, அது அவ்வளவுதான். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, எனவே இன்றைக்கு இந்த அன்னை மரியாள் எதனால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? அன்னை செத்து போகல, அன்னை மரியாள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த அன்னை மரியாளை பார்த்து அம்மா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆசீர்வாதம் பொழியப்படுகிறது. அப்படி ஆசீர்வாதம் பொழியப்படுகிறதற்கு இந்த அன்னை செய்தது என்னவென்றால், கேட்டதை உடனே வாழ்வாக்கினார். இயேசு வாழ்க! இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? இந்த அன்னை மரியாள் கேட்டதை உடனே செய்கின்ற அன்னை. ரெண்டு மூணு எடுத்துக்காட்டு கொடுத்தா தானே நமக்கு சரியா இருக்கும். முதல் எடுத்துக்காட்டு என்னவென்றால், அங்கே அந்த ஊரிலே இதோ அன்னை மரியாள் இருக்கின்றார். நாசரேத்து என்கின்ற ஊரில் இருக்கிற கன்னியிடம் இதோ கப்ரியேல் தூதர் அனுப்பப்பட்டார். அவள் பெயர் மரியா. அவர் தாவீதின் குலத்தகவராகிய யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அம்மா நிச்சயம் பண்ணப்பட்டவர்,
யாருக்கு? சூசேப்பருக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கன்னியிடம் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய தூதரை அனுப்புகிறார். அந்த தூதர் வந்து சொல்லுகிறார், மரியே அஞ்சாதீர், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். அருள்மிகு பெற்றவளே நீ வாழ்க. வார்த்தை அள்ளி கொட்டுறாரு, புகழ்ந்து சொல்லுகிறார், கடவுளால் நீ நிரம்பி நிற்கிறாய் அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் படக்குன்னு பயம் வருமா வராதா? வரத்தானே செய்யும். என்ன ஆச்சோ, கடவுள் ஆசீர்வாதம் பொசுக்குன்னு அவ்வளோக்கான வந்ததுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாதுல்ல. இப்போ ராத்திரி நீங்கள் ஜெபம் பண்ணதெல்லாம் ரைட் தான். அன்னை மரியாள் இப்போ முடிஞ்ச உடனே கனவுல வந்து, மகளே உன்னுடைய பக்தி எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, நான் வந்து நிற்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டா, லிஸ்ட் எழுதணும்ல 50 லிஸ்ட்டு, நமக்கு ஒன்றே ஒன்றா தேவை? ஒன்றும் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை போதும் அப்படின்னா. பக்கத்தில் புருஷன் கொன்றுவேன் ஒன்று, ரெண்டு வீடு வேணும்னு நேத்தானு சொல்லிட்டு இருந்தோம், வீடு உடஞ்சி கிடக்கு, ரெண்டு ரூம்பை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, பரவ அது வேணும்னே, அது வேணும்னே, இது வேணும்னே, என்னென்னலாம் வேணுமோ பட்டியலில் பிள்ளை சொல்லுமா சொல்லாதான். எப்போ எத்தனை தடவை சொல்லுது, இங்கேருந்து போக முடியல, எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுன்னு கேட்டதா இல்லையா? அதனால் நீ நிம்மதியை தூர போடு, முதல்ல எதை கேளு, வண்டியை கேளு அப்படின்னு உங்கள் பையன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஆ ஏமா செல்ஃபோன் கேப்பியா கேட்க மாட்டியா? வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், காலேஜ் போகிறேன், டப்பா செல்ஃபோனை கொண்டுலாம் போக முடியாது, எனக்கு டச் ஸ்க்ரீன் தான் வேணும் அப்படின்னு கேட்டால, வேலை இன்னும் கொடுக்கலல்ல, சண்டை நடந்துக்கிட்டு இருக்கல, என்னைக்கு இது மூணு வீட்டில் முக்கல் முனகல், அப்போ உடனே செல்ஃபோனை வாங்கினு கேளுன்னு சொல்லுமா சொல்லாதா? ஒரு பயம் வருமா வராதா? வந்த உடனே ஐயோ என்ன கேட்கறதுன்னு தெரியலையே, கேட்கறது பிரச்சனை இல்லை, காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுமா போடாதா? என்னையே நீ மறந்துட்டேன்னு எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் அல்லது இது கேட்டிருந்தா என்ன? நான் உண்ட இத்தனை தடவை வந்து கேட்டேன், உங்கள் தம்பி தங்கச்சி பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து சண்டை போடுவாங்களா போடலையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? நன்றி, அவ்வளவுதான். நம்ம வீட்டில் ஒரு தங்க கட்டி கிடச்சிடுதுன்னு வச்சுக்கோங்க, நெஞ்சம் பக்கு பக்குன்னு பிடிக்க வேண்டியது இருக்குமா இல்லையா? ராத்திரியோட ராத்திரியாக நம்மளை வந்து கொண்டுட்டு தூக்கிட்டு போயிட்டோம்னா, அந்த வீட்டில் தங்க புதையல் இருக்கிறதாம், இதோ இது என்னது வானம் தோண்டுகிற பொழுது ஒரு டப்பா நிறைய எடுத்தார்களாம் அப்படின்னு ஊருக்கே தெரிஞ்சிடுதுன்னா அந்த வீட்டுக்காரங்க நிம்மதியாக தூங்க முடியுமா முடியாதா? இது இயல்பு தானே. அன்னை மரியாள் பொசுக்குன்னு வந்து நின்னாச்சுன்னா நமக்கு பயம் வர்றது மாதிரி கப்ரியல் தூதர் வந்த உடனே அன்னை மரியாளுக்கு நெஞ்சு பக்குன்னு அடைக்குது, கடவுளின் அருள் இவ்வளவு ஏப்பா பெரிய விஷயம். அதே போல அவரும் சொல்லுகிறார், ரொம்ப அழகாக சொல்லுகிறார், இதோ நீ கடவுளை பெற்றெடுக்க போகிறாய். அந்த மாதிரி சொல்லுது, எப்போ தான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு, இன்னும் எனக்கு திருமணம் முடியணும், இன்னும் ஆசீர்வாதத்திற்குரிய வாழ்க்கை முறைகள் இருக்கிறது, கடவுளின் குழந்தையை பெற்றெடுப்பது எப்படி? அவர் சொல்லிவிடுகிறார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஒரு எடுத்துக்காட்டு வேற கொடுக்கிறார், இதோ உன்னுடைய உறவினர் இருக்கிறார் போய் பார், வயசான காலம், சாக போற காலத்தில் அவளுக்கு கடவுள் ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் என்றால் வாழ தொடங்கும் முன்பே உனக்கு ஏன் கொடுக்க முடியாது? அதுதான் அங்கே விஷயம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, மனிதனால். இங்கே ஒரு முக்கியமான வசனத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும்னா, இந்த பகுதியை நம்ம வந்து ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஏன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்? சும்மா ஒரு குடிசையில் பிறக்க வேண்டியதானே? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். கடவுள் எந்த காரணமும் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்வதில்லை. அபிரகாமுக்கு ஏன் 100 வயதிற்கு பிறகு குழந்தை? சாராளுக்கு உடலிலே கற்பம் தரிக்கின்ற சாத்திய கூறுகள் எல்லாம் நின்று போய்விட்டது, விவிலியம் தெளிவாய் சொல்லுகிறது. அதற்கு பிறகுதான் ஈசாக்கு கொடுக்கப்படுகிறான். காரணம் என்ன? அதற்கு முன்னால் அபிரகாமினுடைய உடல் சார்ந்த பிறப்பு, உடல் சார்ந்த பிறப்பு ஒன்று கொடுக்கப்பட்டது, இஸ்மாயில். ஆனால் அவன் உரிமை பிள்ளை அல்ல, அவன் அடிமை பிள்ளை. ஆனால் உரிமை பிள்ளை யார்? ஈசாக்கு. ஈசாக்கு மனித ஆற்றலினால் பிறந்த பிள்ளை அல்ல. அதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். கவனிச்சுட்டே வரணும், ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் வழியாக வருகிறார்கள். கடவுள் கொடுத்தால் தான் குழந்தை. கல்யாணம் முடிகிற எல்லாருக்கும் குழந்தை பிறகுதா? எத்தனை பேர் நமக்கு புளியம்பட்டி போறோம், இந்த சுரண்டைக்கு நமக்கு எத்தனை பேர் வருகிறார்கள், வந்து குழந்தை இல்லை, மருத்துவத்தை போயாச்சு, எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, அவன் சொல்றான் எந்த பிரச்சனையும் இல்லையே, நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கா இல்லையா, எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் குழந்தை இல்லை. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அதை அடிப்படையில் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குழந்தைகள் நமக்கு வழியாக வருகிறார்கள், கடவுள் அனுப்புகிறார். எனவே இது கடவுளால் நடக்கின்ற காரியம் என்பதை சொல்லத்தான் அபிரகாமுக்கு மட்டுமல்ல, இங்கே இதோ இந்த அன்னை மரியாளுக்கு சொல்லுகிற பொழுதும் சொல்லப்படுகிறது, உன் உறவினராகிய எலிசபெத்தும் இனி அவளுக்கு குழந்தை பிறக்காது என்று சொல்லிவிட்டார்கள். சொன்ன பிறகும்
மனித வல்லமையினால் அல்ல, கடவுளின் வல்லமையினால். ஆகவே நின்று போன பிறகு உடலில் சாத்தியக்கூறு இல்லாத பொழுது அங்கே ஒரு சாத்தியத்தை கடவுள் செய்ய முடியும் என்று சொன்னால், நீ இன்னும் கணவனை அறியேன் என்று சொல்லுகிறாய். மனித எண்ணத்தினாலோ மனித தன்மையினாலோ மாமிசத்தினுடைய அடிப்படையிலோ உலக பிரகாரம் இந்த குழந்தை பிறக்காது, கடவுளின் பிரகாரம் இந்த குழந்தை பிறக்கும். ஆகவே நீ தூய ஆவியை இதோ கருத்தாங்குவாய், தூய ஆவி உன் மீது நிழலிடுவார். ஆகவே எதுக்காக இவ்வளவு அழுத்த வேண்டியது இருக்குன்னா, யூடியூப்ல வர போட வேண்டியது இருக்கு. முதல் முறையா ஒரு செய்தியை நானே இன்னைக்கு தான் யோசித்து பார்த்துருக்கேன். இந்த பொடுசுகள்லாம் இருக்குல்ல, இந்த பசங்களாம் நல்ல பசங்களாக இருக்கான் பார்த்த உடனே, வந்ததுலேருந்தே பக்தியாக இருக்கான், நமக்கு வணக்கம் வேற சொல்லிட்டான், ஃபாதர் சூப்பர்னு வேற ஒரு டைலாக் சொல்லிட்டான், சுற்றி இருக்கிற எந்த பொடுசுகள் எல்லாம் ஏசுநாதன் மாதிரி இருக்காரு அப்படின்னு வேற அங்கேருந்து எல்லாம் கமெண்ட் வந்து சேர்ந்துடுது. அதனால நான் இவங்களை சொல்கிறதுக்கு தயாராக இல்லைண்ணே. நமக்கு பொதுவாக ஐயா நீ அதனால நம்ம பிள்ளைகள சொன்ன நீங்கள் கீழே இருக்க ஆட்களை நினச்சிக்கிடக்கூடாது. உலகத்தில் எங்கேயோ எந்த நாட்டிலையோ ரைட் தானா, நம்ம நாட்டில்தான் கொஞ்சம் இன்சிங்கிட வேண்டாம், வச்சுக்கிட வேண்டாம். நான் யோசித்து பார்க்குறேன். என்ன யோசித்து பார்க்குறோம்னா, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்குது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இலை செய்யாத அப்படின்னா உன் ஜோலியை பாரு, இலை அப்படி பேசாதல அப்படின்னா ஏன் பேசக்கூடாது, எதுக்கு பேசக்கூடாது. இலை பெரியவங்களை மதித்து நடல, என்ன மதிப்பு வேண்டி கிடக்கு மதிப்பு, ஏன் சும்மா கடை இப்படி செஞ்சால் தான் மதிப்போ. இலை காலையில் எழுந்திரிச்சி கோயிலுக்கு போ, சாமி என்ன கொடுத்தாரு. இல்லைடா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போ, கிரிக்கெட் விளாட போகணுமா கோயிலுக்கு போகணுமா, என்னை கிரிக்கெட் விளாட உரியா விடமாட்டியா. அவன் அப்படி தான் நிற்கான், எந்த வேலையும் எந்த உருப்படியும் என்ன செய்யறதில்லை. எல்லாம் சாப்பிட்ட பிளேட்டையாவது எடுத்து கழுவேன், கழுவனா கழுவு இல்லைனா கலந்து கிடக்கட்டும், எனக்கு என்ன கிட்டு போச்சு. செல்போனை கொடுன்னு படுத்து அப்படியே என்ன செய்யறான். எல்லாம் 10 மணி ஆயிடுத்து தூங்கு, தூங்குவான்னு நினைக்கிறீங்க. உன் சோலியை பார்த்துட்டு படேன், எனக்கு தெரியாதோ எப்போ தூங்கணும்னு. வீட்டு பாடம் எழுதணும்னு சொன்னேன், அதெல்லாம் எழுதிக்குவேன். வாத்தியார் என்னையவா அடிக்காரு, ஒன்னையவா அடிக்க ஒன்னையவா அடிப்பாரு, என்னைய தானே அடிப்பாரு, நான் அடி வாங்கிக்கிறேன் உன் சோலியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்லலையா, எங்கேயோ எந்த நாட்டிலையோ. நான் அதை முதல்ல சொல்லிட்டேன், நம்ம வெளியே சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே யார் முகமும் எனக்கு அப்படி தெரியல. உங்கள் வெளியே நான் ஒத்துக்கே மாட்டேன், ஏன்னா நீங்களாம் தங்கம், உங்களுக்கு 100 மார்க் கொடுத்து வச்சுருக்கேன். நீங்களாம் சிங்க குட்டிகள் தங்க கட்டிகள், நான் இங்கே இருக்க ஆளை சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன், ஏன்னா எல்லார் முகத்தில் வெளிச்சிடுது, உள்ளேருந்து 100 வாட்ஸ் பல்ப்பு பிரகாசமாக என்ன செய்யுது. இதெல்லாம் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள், என் பக்கத்தில் வேறு உட்காந்துருக்காங்க ரைட்டா. ஆமாம், ஆகவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை நல்லா யோசித்து பாருங்கள். நிறைய இடத்துல கவுன்சிலிங் வர ஆளுக்கு எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட்டு மேலே கம்ப்ளைண்ட்டு, அன்னைக்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டு. அந்த பையன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போய் சேர்ந்துருக்கான், அந்த KTM ஒரு பைக்கு 2.5 லட்சம் ரூபாய் என்னமாவான் வேணும்னு அடம் பிடிக்கான். அந்த அம்மா முக்கால் அழுகுது, ஏன்னா இப்போ தான் வீடு கட்டுறதுக்கு லோன் அடைச்சி முடிச்சிருக்கிறேன், இந்த வீட்டை அடமானம் வச்சு எனக்கு வண்டி வாங்கி தா, வீட்டை அடமானம் வச்சு வண்டி எனக்கு தானே. அந்த வீடு ஒத்தைக்கு ஒரு பையன் தானே, நான் செத்து போனோம்னா அந்த வீடு நீ எங்கே கொண்டு போய் கொடுக்குற, இல்லை சொல்லு, நான் உயிரோடு இருக்கணும்னா எனக்கு வண்டி இருந்தா தான், இல்லைனா நான் ஏக்கத்திலே என்ன செஞ்சிருவேன். அவன் டயலாக வரங்க, நான் ஏக்கத்திலேயே போயிட்டோம்னா இந்த வீட்டை வச்சு பிறகு உனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா இல்லையா, நீ அழப்போறியா இல்லையா, அதனால் எனக்கு வீட்டை அடமானம் வச்சு என்ன செய்ய, இலை வாழ்த்து அடமானம் வச்சு நாளைக்கு நம்ம வீட்டை மீட்க முடியலைன்னு வீடு போயிடுதுன்னா வீடு வேறு வீடு கட்டிக்கலாம். இல்லை நீ என்ன வேலைக்கு போவேன், வேலைக்கு போனால் தான் வீடு கட்ட முடியுமோ, அப்புறம் எப்படிடா வீடு கட்டுவேன், என்னடா பண்ணுவேன், உன் வேலையை VRS எழுதி கொடுக்க சொல்லுவேன். சத்தா அவன் தெளிவாக இருக்கான், ரொம்ப பவரமானச்சு. அந்த வீட்டில் ரொம்ப நாள் பஞ்சாயத்து ஓடிச்சு, சரி அதை விடுங்க. இப்போ பாயிண்ட் எனக்கு என்ன அப்படின்னா, அவன் தெளிவாக இருக்கான், என்ன தெளிவாக இருக்கான், இதெல்லாம் எனக்கு வேணும், இதை நீ செஞ்சே தருவியா இல்லையா. இப்போ பெரிய ஆட்களுக்குன்னா இந்த செய்தி உங்களுக்கு ஒரு கைத்தட்டு கைத்தட்டு வந்துருக்கு, உங்களுக்குலாம் 100 மார்க் நான் கொடுத்து வச்சுருக்கேன், கைத்த கைத்தட்டணும் நீ பார்த்தேன். இது தாண்டா நான் சொன்னேன்னா அவன் சிங்க குட்டி என் கூட பிறந்த விழுவோன்னு அவன் சந்தோஷக்காரன், சொன்னவனே கைத்தட்டான் பாருங்க, எதுக்குன்னு கூட கேட்காம எனக்கே தட்டுவானா உங்களுக்கு கைத்தட்ட சொன்னால் இவன் தட்டினானா இல்லையா. தங்கம் உங்களுக்கு அத்தனை இருக்கு 100 மார்க்கில் நல்லா இருக்கட்டும். இப்போ நம்ம பெரிய ஆளுக்க இருக்கீங்களே ஐயா கவனிச்சுக்கோங்க, உங்கள் பையன் ஊதாரியாக இருந்தாலோ, உங்கள் பையன் சேட்டக்காரனாக இருந்தாலோ, உங்கள் பையன் வம்புழுக்கிறவனாக இருந்தாலோ, உங்கள் பையன் குடிகாரனாக இருந்தாலோ, உங்கள் பிள்ளை சொல் பேச்சு கேட்காத பிள்ளையாக இருந்தாலோ, செல்ஃபோனில் நோண்டிக்கிட்டே உட்கார்ந்து எதையாவது வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாலோ, வீட்டில் சமைக்க கூட பழகலைனாலோ, துணி கூட வெளுத்து பழகலைனாலோ, வீட்டை பெருக்கவே இல்லைனாலோ, நீங்கள் கவலைப்படாதங்க. நீங்கள் வளர்த்த வளர்ப்பில் தப்பே கிடையாது. நான் அது உங்களுக்காக மட்டும் சொல்லலை, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், யூடியூப்காரனுக்காகவும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. அதனால் எல்லா பெற்றோரும் சந்தோஷப்படுங்க, கைத்தட்டிக்கோங்க. நீங்கெல்லாம் சூப்பர் 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 சூப்பர். என் பிரசங்கம் 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள பிரசங்கத்தை போட்டிருந்தீங்கன்னா நான் உங்களை கழுவி ஊற்றிருப்பேன். எப்படி கழுவி ஊற்றிருப்பேன், பிள்ளை ஒழுங்காக வளர்க்க தெரியல, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உன் பிள்ளை கோயிலுக்கு வரலனாக்கி விட்டுட்டு வந்துருவியா, நீ அவனை அடித்து மிதிச்சா தூக்கிட்டு வர வேண்டாமா அப்படின்லாம் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னே, இன்றைக்கி தான் யோசித்து பார்த்தேன். அப்படி அடித்து மிதித்தாலும் அது என்ன செய்யாது அப்பா, தேங்க்யூ. அடித்து மிதித்தாலும் அது என்ன செய்யாது, நமக்கு தான் பிரஷர் கூட போகுது, நமக்கு தான் சுகர் வரப்போகுது, அது சொன்னதை கேட்க போதா அப்பா.
விட்டாங்க. ஏன் கேளாதுன்னா, உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்ல, கடவுள் உங்கள் வழியாக அனுப்பியிருக்கிறார். நீங்கள் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது, நீங்கள் அதற்கு பொறுப்பெடுக்க முடியாது. பாயிண்ட் புரிஞ்சா? இப்போ நிம்மதியாக இருக்கா? அப்பா நம்ம பிரச்சனை இல்லை, இதெல்லாம் யார் பிரச்சனை? ஆண்டவன் பிரச்சனை. உண்மைதான். எங்கே இருக்குன்னா, இந்த வாழை மரம் இருக்குது, இந்த வாழைக்காய் கட்டியிருக்கு, எனக்கு படக்குனு பசிக்குது, ஒரு வாழைப்பழத்தை பிடுங்கி போய் சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும். ஆனால் இந்த வாழைப்பழத்தில் உள்ள ருசி அந்த வாழை மரத்தில் வாழை மட்டையிலேயோ வாழை இலையிலேயோ வாழை தண்டுலேயோ இருக்குமா? இருக்காதுல்ல. அந்த வாழைப்பழத்தில் தானே இருக்குது. வாழைப்பழம் அந்த வாழை மரத்தில் தானே தொங்குது. வாழை மரத்துக்கு பிறந்தது தானே வாழைப்பழம். அந்த வாழை மரத்துக்கு பிறந்தது தானே வாழைப்பழம். ஆனால் வாழை மரத்தில் அந்த துசி இருக்கா? வாழை பழத்தில் மட்டும் எப்படி இருக்குது? அப்போ அது அதுக்கு பிறக்கலன்னு சொல்லிடலாமா? சொல்லாமா? சொல்ல முடியாதா? இதெல்லாம் பழம். பின்னாடி உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் என்னது? நீ பழம், நீங்கள் தான் மரம். நீங்கள்லாம் யாரு? மரம். அதெல்லாம் என்னது? அப்பா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இது தெரிஞ்சவர்தான். நான் நிம்மதியாக தூங்கினேன். முதல் பிரசங்கமே இந்த பிரசங்கம் தான். இதை இது வரைக்கும் நான் எங்கேயும் செய்யலை. நான் நிம்மதியாயிட்டேன். ஆண்டவன் இருக்கான். ஆண்டவன் இதை எந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு இந்த ஞானம் பிறந்ததுன்னா, இன்னைக்கு உள்ள நற்செய்தியை வாசிக்கும் போது தான். அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக சொல்லி தருகிறார். இதோ நான் வாழ்வாக்க முயற்சி செய்கிறேன் என்று வாழ்வாக்க முயற்சி செய்யும் பொழுது அவர் பழுக்கிறார், அவர் நிலைக்கிறார், அவர் உயர்கிறார், அவர் அடுத்த கட்டத்திற்கு போகிறார். இப்போ நீதி தலைவர்கள் புத்தகம் இருக்கிறது. நீதி தலைவர்கள் புத்தகம் முதல்ல ஒரு 10 அதிகாரத்தை விடாமல் கேட்டேன். யூடியூப்பில் கிடக்கு, நிறைய கிடக்குன்னு வாசித்துருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வாசிக்க முடியாது, கருப்பு கண்ணாடி போட்டிருக்கோம்ல, அதனால் வாசிக்க முடியாது. அதனால் யூடியூப்பில் போடுவோம்ட்டு உள்ளே போட்டு விட்டால் போயிட்டே இருக்கு. ஒரு 10 அதிகாரத்தை கண்டினியூஸாக ஒரு 10 முறை கேட்டேன். போட்டு போட்டு திரும்ப திரும்ப கேட்டேன். எனக்கு ஏதோ அங்கே ஒரு செய்தி இருப்பது போல தெரிந்தது. அன்பு குழந்தைகளே, நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 80 வருஷம் நெருங்குதா? பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, யோசுவாவிற்கு பிறகு யோசுவா வந்து மக்களெல்லாம் செட்டில் பண்ணுறாரு. இப்படி செட்டில் பண்ணும்போது, செட்டில் பண்ணி முடித்த உடனே அங்கே வந்து ஒரு மாதிரியாக கொச்ச கொச்சோன்னு இருந்த பிறகு பெரிய தலைவர்கள் இல்லை. யோசுவா யாரோடு இருந்தவர்? மோயிசனோடு இருந்தவர். மோயிசனுக்கு முன்னாடி யாருங்கிறது தெரியல. எகிப்திலிருந்து வருகிறார்கள். எகிப்திலிருந்து மோயிசன் கொண்டு வருகிறார் பாலைவனத்து வரை. பாலைவனத்தில் இருந்து பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திலே யார் கொண்டு வந்து விடுகிறார்? யோசுவா கொண்டு வந்து விடுகிறார். இப்ப யோசுவாவை இறந்த பிறகு மக்கள் அலறுகிறார்கள், எங்களை யார் காப்பாற்றுவார்கள், எங்களுக்காக யார் போர் செய்வார்கள்? அதற்கு பிறகு பெரிய தலைவர்களே கிடையாது. ஐயா பெரிய ஆட்கள், வயசான ஆட்கள், பூசை முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு வேலை இருக்குது, ரெக்கார்ட் பண்ணணும். பெரிய ஆட்களுக்கு தெரியும், சுதந்திர போராட்ட காலத்தில் ரொம்ப பெரிய பெரிய ஞானமான ஆட்கள்லாம் இருந்தாங்களா? அதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஆட்கள் வந்தாங்களா வரலையா? வந்துக்கிட மாட்டாங்க. அதைத்தான் பைபிள் சொல்லுது. ஒரு 100 வருஷத்துக்கு எவனும் வரமாட்டாங்க. ஏன் 100 வருஷத்துக்கு வரமாட்டானா? அதுக்கு பிறகுதான் எழும்புமா. வரலாறு ஒரு வட்டப்பாதை, சறுக்கி சறுக்கி போய்கிட்டே இருக்குங்கிறான். யோசுவாவிற்கு பிறகு சின்ன சின்ன நீதி தலைவர்கள் அங்கங்க நல்ல, எல்லாம் கவனி தங்க உனக்காக அங்கங்க நல்லவன் பிறப்பான், அங்கங்க நல்லது நடக்கும். ஆனா மொத்தத்துல தீமை தான் நடக்கும், மொத்தத்துல அழிவு தான் நடக்கும், மொத்தத்துல சிக்கல் தான் நடக்கும். நல்லா கவனிச்சுக்க சின்ன பிள்ளைங்கலாம். நீ விரும்புனா ஆசீர்வாதமா உனக்குன்னு ஒரு எல்லைக்குள்ள நிம்மதியா வாழ்ந்துடலாம். இல்லனா சாத்தான் போட்டு கொடுத்த அடியில நீ நொந்து நூடுல்ஸாத்தான் போகணும். அது காலத்தின் கட்டாயம், விதியின் ஏற்பாடு, கடவுளின் திட்டம். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். நீ தப்பிக்கணும்னா நீ தப்பிச்சுக்கிடலாம், உன்னே கடவுள் ஒசத்துவாரு. ஆனா நீ விரும்பலன்னா, நீ நினைக்கலன்னா நீ என்ன செஞ்சுக்கிட மாட்ட. அதனாலதான் நற்செய்தி வாசித்தோம். வாசித்தவனே ஆண்டவர் சொன்னாரு, இந்த வாக்கு இன்றைக்கு நிறைவேறிட்டு. அப்போ நீ பைபிளை ஒவ்வொரு நாளும் வாசித்து ஒவ்வொரு வார்த்தையா நிறைவேற்றிக்கிட்டே போனா நீ இந்த காலத்திலும் உயர்ந்து மரமாய் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா கதை முடிஞ்சதுங்கிறான். எப்படி ஒரு நீதி தலைவர் தோன்றுகிறார், கொஞ்ச நாள் நல்லா பார்க்கிறான், பிறகு ஒரு 80 ஆண்டு 100 ஆண்டு சும்மா கிடந்துருது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இப்படி கிடக்கின்ற ஒரு காலகட்டத்திலே கடவுள் அவர்களை வழி நடத்துகிறார், கடவுள் அவர்களை பராமரிக்கிறார்,
கடவுள் அவர்களுக்கு தேவையான ஆசீரை கொடுக்கிறார். அப்போ கேப் கரெக்டாக என்ன செய்யுது, கொஞ்ச நாள் ஆசீர், கொஞ்ச நாள் நிறைவுன்னு வருது. இப்போ இந்த ஒரு 70-80 வருஷமாக போர் இல்லைல்ல, அதுக்கு முன்னாடி 2nd உலக போர் முடிஞ்ச உடனே, 1st உலக போர் 2nd உலக போர் முடிஞ்ச உடனே தான் சுதந்திரம் கிடைக்கி. ஏறக்குறைய எல்லா நாட்டிலையுமே சண்டையை குறைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா உள்நாட்டு கலவரங்கள், இப்போ இலங்கையில் இப்போ தான் சண்டை போட்டு முடிச்சிருக்காங்க. இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு குழப்பங்களும் கலவரங்களும், அதே போல் ஆப்பிரிக்கா அமெரிக்கான்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும், அதே போல் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மாநில ஆரம்பிச்சிருச்சா ஆரம்பிக்கலையா, இவ்வளவுதான். பைபிள் என்னைக்கும் உண்மை. அவர் அவ்வளவு தெளிவா, அவ்வளவு தெள்ள தெளிவா நினைஞ்சிருக்கான். ஆனா என்ன செய்ய வேண்டியது இருக்கு, 10 தடவை திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இருக்கு, இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே இந்த காலம் அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நேரடியாகவே வரேன் 2nd பாயிண்ட்டுக்கு. இப்போ நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பாருங்கள், ஆள் எப்படி உட்கார்ந்துருக்குன்னு பாருங்க, பட்டம் மரம் மாதிரி உட்கார்ந்துருக்கலாம், உழைச்சி களைச்சி இப்படியே வைக்காட்டு வேலைக்கு போய் இன்னும் குளத்தையிலைக்கு போகிற ஆட்கள் இருக்கு, அப்படி தானே பெரிய ஆட்கள் இருக்கு இல்லை, எப்படி இருக்குங்க. ஆமாம், இப்போ உங்களையும் உங்கள் பையனையும் அல்லது பிள்ளையவும் அல்லது பேரப்பிள்ளையும் பேரப்பையனையும் விட்டு ஃபோட்டோ எடுத்தா எப்படி இருக்கும், யார் எப்படி இருப்பா? இப்போ இருக்கிற தலைமுறை, இப்போ நீங்கள்லாம் ஒரு மரம், ஒரு மாமரத்தை எடுத்துக்கோ, ஒரு மாமரம் போல தெரிந்தால் மாமரத்தில் தகதக வென்று பழுத்து தொங்குகிற, இந்த பேரை பாருங்க, சின்ன வயசுலேயே ஜமக் ஜமக்குன்னு இருக்கானா, நல்லா பொதுக்கு பொதுக்குன்னு வராங்களா, கண்ணம் புசு புசுன்னு இருக்கான், பல 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 பலன்னு மினு மினுன்னு இருக்கானா, பவுடரு பவுடரு போட்டு, இது மரத்தில் மாமரத்தில் எதுதான் அப்படி இருக்கும், பழந்தானே அப்படி இருக்கும். மரம் தப்பறப்பான்னு என்ன செய்யும், இப்படியே அது வத்தலும் தொத்தலுமா, மரம் எப்படி தான் இருக்கும், அதில் அந்த பட்டையை உறிஞ்சி அது நல்லா பழுத்த மரமாக இருந்ததுன்னா, அதே மாதிரி தாத்தா பாட்டி பெரிய ஆட்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரிதா தெரியலையா? எனக்கு தெரிஞ்சதப்பா நேரத்தில் இருந்து நான் நிம்மதியாக இருக்கேன். இந்த மரத்தில் தான் அந்த கொப்பு, உங்க பிள்ளைங்க இப்ப பெரிய ஆட்கள் சொல்றீங்கல்ல, அது ஒரு மாதிரி நின்றுது, அதுல இருந்து தான் மாம்பழம் என்ன செய்யுது, மாம்பழத்தை கடிச்சா டேஸ்டா இருக்குமா இல்லையா, காக்காவும் குருவியும் வந்து கொத்துமா கொத்தாதா, சுத்தி போற எல்லா விலங்குகளும் வந்து பறிச்சு திங்குமா திங்காதா, திங்கத்தான் செய்யும். இப்ப இருக்கிற தலைமுறை பரிதாபத்திற்குரிய தலைமுறை, ஆனா சீக்கிரம் கலகலகலகலன்னு என்ன செஞ்சிடும், காலி ஆயிரும். தங்கம் கவனிச்சுக்க, விவரமா இல்லைன்னா அவ்வளவு என்ன செஞ்சிடும். நான் எம்எஸ்சி எம்ஃபில் கவுன்சிலிங் முடிச்சுட்டு சைக்காலஜி முடிச்சுட்டு சென்டர் வச்சுருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு விஞ்ஞான ஆய்வு சொல்லுகிறது, ஐயா கவனிச்சுக்கோங்க, 40%, இப்போ 2040 40% பிள்ளைகள் மனிதர்கள் மனநோயாளிகளாக இருப்பார்கள். எங்கள் தொழில் ஜே ஜேன்னு போகும்னு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு செஷனுக்கு 1000 ரூபா, சும்மாலாம் கவுன்சிலிங் என்ன செய்ய முடியாது, நானாவது பரவாயில்ல 1000 ரூபாய் படிக்கிறேன். நீங்கள் பாளையங்கோட்டைகளில் ஸ்னேகாவுக்கு போனீங்கன்னா போனதுலேருந்து வட்டி கட்டணும் 3000-4000. ஸ்னேகாவுக்கு போகிறது எந்த ஊருக்குள்ள தேடினாலும் இப்போ ஒரு 10 பேராக இருப்பாங்க, இருக்கு கிராமத்தில் இருக்கு மனநோயாளி 10 பேராக இருக்கான். மனநல மருத்துவமனைக்கு போகிறோம்னு சொல்கிறவங்க நம்ம ஊரில் வேணா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் வேணா இப்போ பூசை முடிஞ்ச உடனே கடகான லிஸ்ட் எடுத்து தரேன், ஏன்னா கவுன்சிலிங் முடிச்சிருக்கேன். ஓசியில் கவுன்சிலிங் பண்ணுறோம்னா இப்போ 10 குடும்பம் இதுக்கு தெரியாமலாம் நாங்கள் பாளையங்கோட்டையை கூப்பிட்டு போகிறோம் திருநெல்வேலிக்கு, அப்போ உங்கள்கிட்ட மாத்திரை வாங்கிக்கலாமனு என்கிட்ட வந்து என்ன செஞ்சிருப்போது, தூக்கம் கிடையாது, நிம்மதி கிடையாது, சண்டை, என்ன சொன்னாலும் உள்ள கேட்காது, உள்ள தனியாக ஒரு உலகம் சத்தம் ஓடுது, பக்க பக்கம்னு முழிக்குது, கண்ணை சுற்றி கருவளையம் என்ன செய்யுது இருக்குது, கண்ணை சுற்றி கருவளையம் வந்தாச்சுனாக்கி மனநோய்க்கு ஃபர்ஸ்ட் பெல்ல அடிச்சாச்சுன்னு அர்த்தம், ஏன் தூக்கம் போயிடுச்சுன்னு அர்த்தம், நைட் எத்தனை மணி தூங்குறேன்னா 2 மணி ஆயிருது சாமி, தூக்கமே வரமாட்டேங்குது சாமி, எப்படி வரும், ஆரம்பம் எங்க இருக்கு. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே ரொம்ப சிம்பிள், இந்த பிள்ளைங்களை உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது, நீங்க கவலைப்படப்படாது, அதுதான் நீங்க தான் பக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு நிம்மதி தரதான் இன்னைக்கு வேலை, ஆடா இருந்துட்டு போகுது சாமி எப்படியும் போது கடவுள் பார்த்துவான், இப்படி நாள் நிம்மதி ஆயிரும், ஏன் பிள்ளையா ஏன் பையனா, போன்லயா பேசினா அதான் ஸ்கூலுக்கு போயிட்டு சில ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பண்ணிக்கும், ஏன் பையனா வாய்ப்பே இல்லையே, அவன் குடிக்கவே மாட்டானே உனக்கு தெரியாதுன்னு சொல்லு, அவன் பீர் அடிச்சிருக்கான் 10 பேரோடும் சேர்ந்து என்ன கதை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, உங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ரியாக்ஷன்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கும் அது கலிகாலம், சாமி சொன்னாரு நம்ம கண்ட்ரோல் எதுவும் கிடையாதுன்னு, அதனால இதெல்லாம் பழுத்துடுது, பழுத்தது மரத்தில் இருக்குமா விழுந்துருமா, பழுத்தது மரத்தில் இருக்குமா விழுந்துருமா, விழுந்துடுதுன்னு வச்சுக்க, காக்கா குருவி கொத்துறது மட்டுமில்ல, நாய் நரி தூக்குறது மட்டுமில்ல, முடிஞ்சது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மாமரம் நம்ம ஊர்ல நிக்கணும் வச்சுக்கோங்களேன், அந்த மாமரம் ஒரு 10,000 விதைகளை உற்பத்தி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சீசன்ல 10,000 மரமாகுமா ஆகாதா, எந்த ஊர்ல 10,000 பழத்தையும் கொண்டு போய் விதைக்கு போட்டாங்க,
பாரு மார்க்கெட்டில் விற்கிறது யாரை வைப்பா? மார்க்கெட்டில் சாப்பிட்றது கொடுக்கறது யார் கொடுப்பா? சுற்றி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றது என்ன சாப்பிடும்? நம்ம பிறகு வீட்டில் பிள்ளைகளுக்கு மாம்பழம் வாங்கியாந்து கொடுக்கணுமா வேண்டாமா? எல்லாம் 10,000 பழம் காய்ச்சதுன்னா ஒரு 500 பழம் தான் மரமாக என்ன செய்யும், மற்றதெல்லாம் சிந்தி சீரழிஞ்சு சின்ன பின்னமாக என்ன செஞ்சிடும். இந்த தலைமுறை சிந்தி சீரழிந்து சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிற தலைமுறை. எதனால் அப்படி சிந்தி சீரழிது? தப்புனால அல்ல, எதனால பழுத்துடுது? நீங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து சேர்த்து வச்சுக்கலாம், கஷ்டப்பட்டு பிள்ளைக்காக பிள்ளைக்காக பிள்ளைக்காகன்னு அதெல்லாம் அந்த மரம் தன்னுடைய ஆற்றலை சேர்த்து வச்சதுனால அடுத்த தலைமுறை தக 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 வண்ணு பழ 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 வண்ணுது பழம் மாதிரி என்ன செஞ்சுது, மின்னுச்சு. அதனால நாய் நரியும் தேங்காயும் பூனையும் வந்து அதை என்ன செஞ்சுட்டு போயிருது, கொத்திட்டு போயிரு. நான் சொன்னது சரியா இருக்கா இல்லையா? உங்கள் ஊரில் தான் முதல்ல பேசியிருக்கேன், நீங்கள் ஏதாவது மாற்ற சொன்னீங்கன்னா நான் அடுத்த திருத்திக்கலாம். சரியா இருக்கா? ரைட், நன்றி. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆகவே கவனத்தோடு இல்லை என்றால், விழிப்போடு இல்லை என்றால், இந்த கவனமும் விழிப்பும் எதை நோக்கிய நகர்வு என்றால், நீங்கள் இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற பிள்ளைகளாக இல்லை என்றால் சிதறி சின்ன பின்னமாய் போகிறீர்கள். இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை நீ வாழ்வாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை வாசிங்க. எங்கிருந்து வாசிக்கிறது? திருப்பாடல் இருந்து தொடங்குங்க. 150 திருப்பாடல் இருக்கு, தினமும் ஒரு திருப்பாட்டு வாசிங்க. 150 திருப்பாடல் முடிஞ்சதா திரும்ப முதல்ல இருந்து வாசி. ஒரு 2 வருடத்திற்கு திருப்பாடல்களை மட்டும் நீ வாசித்துக் கொண்டே. திருப்பாடல் அழகாய் சொல்லி தருகிறது. 72-73, இதோ என்னுடைய கால்கள் நிலை தடுமாறலாயின, நான் சறுக்கி விழப்போனேன். ஏன் சறுக்கி விழப்போனேன்? பொல்லாரை பார்த்தேன் வளத்தோடு இருக்கிறார்கள். அநியாயம் பண்றவனை பார்த்தா எப்படி இருக்கான்? செழுமையா இருக்கான். அவன் வட்டி கொடுக்கான் சாமி, 8 வீடு வாங்கிட்டான் சாமி. வீட்டை பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தக தகன்னு என்ன செய்யுது, பல பலனு மின்னுது. அவன் பொண்டாட்டி கழுத்துல பார்த்தீங்கன்னா நகையா தொங்குது. அதனால நானும் வட்டி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டு கொடுத்தேன் சாமி. கடைசியில் ரோட்ல நிக்கேன். அவன் கொலகார பைய, கத்தி வச்சு மிரட்டிலாம் வாங்கிடுவான். நான் ஐயோ பாவம், என்கிட்ட யாரும் காசை என்ன செய்யல, திருப்பி தரல. ஏமாந்து நிக்கிற கோஷ்டி. யாரை பார்த்து ஏமாந்தது? பொல்லாரை பார்த்து. ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அவன் மிரட்டு பே சாமி, எப்படி முரட்டு பேய, என்ன வேணாலும் செய்வான். அதனால் இன்றைக்கு உலகத்தில் அப்படிப்பட்ட ஆளுக்கு தானே மதிப்பு? ஐயோ பாவம், பவ்வியா இருக்கிற ஆளை உலகம் மதிக்குதான்? ஒரு வக்கீலா இருக்கட்டும், அல்லது அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர ஆளா இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு அரசியல்வாதி, ஐயா அரசியல்வாதிகளெல்லாம் தப்பா சொல்ல நினைச்சிருக்காங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க அரசியல்வாதிகள். மற்ற ஆள்லாம் சும்மா ஓட்டுருவாங்க. வக்கீல் போலீஸ்ன்னு சொன்னா கூட சரி, போய் தொலைகிறார் ஜாமியா இருந்து. இந்த அரசியல்வாதிகள் உடனே முடிஞ்ச உடனே என்ன அரசியல்வாதினா மோசம் அப்படின்னு நான் சொல்லலை. பைபிள்ல இருந்து விளக்கம் கொடுப்பேன், பைபிள்ல இருந்து விளக்கம் கொடுங்க. சரிதானா? இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொச்சரா கோஷ்டிகள் இருக்குல்ல, அதாவது இதையே வேலையா வச்சிருக்காங்கல்ல, இன்டர்மீடியட் ஒர்க். அதாவது விவசாயம் பண்ணாம, பொருளை உற்பத்தி பண்ணாம, எதையாவது நல்ல காரியத்தை உட்கார்ந்து செய்யாம, எதுவுமே பண்ணாம, இந்த மாதிரி இந்த இடையில இவங்களெல்லாம் நம்ம புரோக்கர்னு சொல்றோம். இப்போ அதானி அம்பானி குரூப் எல்லாம் புரோக்கர். டாடா பிர்லாட்டா கேட்டா சொல்றாரு, டாடா நல்லா சொல்றாரு, நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், யோ நான் பொருள் உற்பத்தி பண்றவன். அதானியும் அம்பானியும் வட்டி கடைக்கார மாதிரி. அவன் வந்து சும்மா இடைத்தரகர்கள், ஒரு பொருளை வாங்கி வைக்கிறவன். பெட்ரோலை உற்பத்தி பண்ண மாட்டான், எவனோ உற்பத்தி பண்ணுவான், 3 ரூபாய்க்கு வாங்கிங்க 300 ரூபாய்க்கு வித்துருவான், அவனுக்கு 270 ரூபா லாபம் கிடைக்கும், அதானிக்கும் அம்பானிக்கும். நான் அப்படி இல்லை, ஒரு இரும்பை வாங்கி அதை உருக்கி ஒரு காராக்கி அந்த காரை இவ்வளவுக்கு தான் விற்க முடியும் என் பிள்ளைகளுக்கு. அதனால நான் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நான் வந்து ஒரு தொழிற்சாலை நடத்துகிறவன். எதனால் அதானி அம்பானி போல நான் ஏன் பணக்காரன் ஆகலன்னு என்ன கேட்காதுங்கன்னு டாட்டா சொல்றாரு. அவருக்கு எவ்வளவு ஞானம் பார்த்தீங்களா? நமக்கு தொழிலாளியா உழைப்பாளியா டாட்டா மாதிரி இருக்கிறதுல எனக்கு யாருக்கும் ஆசை கிடையாது. திடீர்னு 10 லட்ச ரூபா நம்ம கைக்கு வந்துடணும். எங்கேருந்து வரும், எப்படி வரும் தெரியாது, ஆனால் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், வந்துடணும். திடீர்னு பணக்காரனாயிருந்தோம், திடீர்னு வளர்ந்துடணும், திடீர்னு நினைச்சு. இதெல்லாம் புரோக்கர். அந்த மாதிரி யார் செஞ்சாலும் சரி, அந்த தொழில் என்ன தொழில், புரோக்கர் தொழில், ரைட் தானே? அதுக்கு பேர் பல பேர் வந்துட்டு போட்டோம். இப்போ இப்படி இந்த நபர்களுடைய எண்ணிக்கை கூடிடுச்சுல்ல, இந்த நபர்களை போலவே வாழ வேண்டும் என்கின்ற ஏக்கம் தாகம் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது திருப்பாடல் சொல்லுது. அப்ப நீ திருப்பாடல் வாசித்தாலே உனக்கு தெரிஞ்சிடும் யார மாதிரி இருக்கணும். இதோ நீதிமான் ஆற்றங்கரை ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அப்ப நீதிமானா இருந்தா உனக்கு ஆறு போல யார் ஓடிக்கொண்டிருப்பா? ஆண்டவர் ஓடிக்கொண்டிருப்பார். இயேசு வாழ்க. இயேசுவே உமக்கு நன்றி. ஏன் திருப்பாடல் வாசிக்கணும்னு சொல்றேன் புரியுதா? பைபிளை தொடக்கத்திலிருந்து வாசித்துட்டு தலையை பிச்சுக்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது சாமி. படம் கூட கிடையாது இடையில பாருங்க, எங்கேயாவது 2 கலர் படம் இருக்கா இல்லை, தலைப்பாவது கலராக போட்டிருக்காங்களா, ஒரே பிளாக் அண்ட் ஒயிட். இந்த பைபிளை வாசிக்கிறதுக்கு மனசு வருமா வராதா?
கஷ்டம். ஏன் கஷ்டம் புரியும்? எப்படி புரியும்? தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாரு, கொச 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 கொசன்னு இப்படியே சொல்லி வாசிக்காதால் நிறைய இருக்கு. அக்கா படம் போட்டா பைபிள் போட முடியும்? அதனால நான் என்ன சொல்றேன்னா, எங்க இருந்து வாசிக்க ஆரம்பிங்க? சத்தமா தங்க கட்டிகளை சொல்லுங்களேன். சூப்பர்ல, 100 மார்க். இந்த ஃபெயிலோட உண்மையிலே நம்ம பாராட்டணும். தங்கம் பிக்கப் பண்ணிட்டான். எந்த இதுல இருந்து வாசிக்கணும்? எத்தனை திருப்பாடல் இருக்கு? 150 வாசித்து முடிச்சுட்டு என்ன செய்யணும்? திரும்ப வாசித்து முடிச்சுட்டு என்ன செய்யணும்? ஒரு 10 தடையாவது திருப்பாடலா வாசிங்க போதுங்கிறேன். அதுவே உனக்கு எல்லாவற்றையும் நிலைநிறுத்தி கற்றுக் கொடுத்து விடும். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியாள் அத்தனையும் தன்னுடைய இதயத்திலே இருத்தி சிந்தித்தார். தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இயேசுவை கருவாய் வளர்த்தார். 10 மாதங்கள் உள்ளே வைத்து வைத்து தியானித்தார், ஜெபித்தார். அப்பத்தான் வானதூதர் வந்து சொல்லுகிறார் அவருக்கு, மரியா நீ இந்த மாதிரி கடவுளின் அருளை பெற்றுக்கொள்ள போகிறாய். உன்னை கடைசியில் அன்னை மரியாள், யோ எல்லாம் சொன்னதெல்லாம் சரிதான், இது யார் சமாச்சாரம்? குழந்தை சமாச்சாரம். நான் யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும்? ஏமா யாருக்கு நிச்சயம் பண்ணியிருக்க அன்னை மரியாள? வயிற்றில் குழந்தைய சுமக்கணும்னா சூசியப்பட்டு ஒரு வார்த்தை கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? அம்மா போய் கேட்டாங்களா கேட்கலையா? கேட்கல. ஏன்? அதுதான் விஷயம். அங்கே தான் சொல்லப்படுகிறது, நீ வாழ்வாக்கு. ஆண்டவரின் வார்த்தையை கேட்டவுடன் வாழ்வாக்கு. ஏமா இந்த பே 4 பேர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூலில் டெய்லி காப்பி அடிக்கிறது அவனுக்கு வேலை. இவன் வந்து ஒருத்தன் நோட்டை வாங்கி வாங்கி காப்பி அடித்து என்ன செஞ்சிருந்தான், வீட்டுப்பாடம் எழுதி எழுதி கொடுத்துருந்தான். அந்த பையன் இன்னைக்கு நல்லவனாக மாறிட்டான். எப்படி? நான் இனிமேல் யாரையும் பார்த்து காப்பி அடிப்பதில்லை, நானே எழுதுவேன் அப்படின்ட்டு. கூட இருக்கிற 4 பேரோடு விடுவானா விடமாட்டானா? ஏன் இவங்களை விடுங்க, பெரிய ஆளுக்கு இருக்காங்க பின்னாடி. ஐயா 4 பேர் சேர்ந்து வழக்கமாக டாஸ் மார்க் முக்குக்கு போவோம்னு வச்சுக்கோங்கயா. 4 பேர் ரெகுலராக அந்த முக்கில் நின்று 2 பேர் நம்மளை கூட்டு போவோம், வண்டியில் கூட்டு போவோம்னு வச்சுக்கோங்கயா. இலை அப்படின்னு ஒன்னே இணை வா அப்படின்னு உங்களை கூட்டு போவோம்னு வச்சுக்கோங்கயா. நீங்கள் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, திருவிழா சமயம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் உங்கள் கச்சேரி தனியாக ஜெ ஜென் நல்லா இருக்கும்யா. ஜெய நீங்கள் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கயா. 4 பேரில் 2 பேர்கிட்ட வண்டி இருக்குது, 2 பேர்கிட்ட வண்டி இல்லையா. வண்டி 2 பேரும் வச்சுருக்காங்களே, அதில் ஒருத்தன் படக்குன்னு திருந்திவிட்டாயா உங்கள்கிட்ட சொல்லாமல். ஒரு நாள் திடீர்னு என்ன செஞ்சுட்டான், இனிமேல் நான் தண்ணி அடிப்பதில்லை, தண்ணி அடிக்க போறவனை முக்குக்கு கூட்டி கொண்டு போவதில்லை, என் வண்டியில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாயா, அவனை நீங்க உயிரோட விடுவீலையா? இலே அகம்பா பிடிச்ச பேல, என்ன வண்டியில கூட்டு போக மாட்டேயால? உன் வண்டின்னு டயர்ல காத்த பிடுங்கி விட்டு வண்டியை நோசமாக்கி அவனை போற இடத்தெல்லாம் வச்சு கழுவி ஊத்தி உரோட அவனை கேவலப்படுத்தி அவனை அழ அழ பண்ணுவீங்களா பண்ண மாட்டியா நீங்க சொல்லுங்க. குளத்து வேலைக்கு போன இடத்துல 4 பேர் உட்கார்ந்து நல்லா புறணி பேசிக்கிட்டு இருந்தோம், ஜாலியா இருந்தது. எக்கா வடக்கு தெரிகாரி தெரியுமா, அவன் பிள்ளை தெரியுமா, அவங்க வீட்டில் ஒரு நாள் சத்தையா தெரியுமா, நல்லா போச்சு, ஜே ஜேன்னு போச்சு. ஒரு அம்மாவுக்கு திடீர்னு பைபிள் வாசித்தவொடனே ஞானம் பிறந்துருது. சி இதெல்லாம் கேவலம், இதெல்லாம் பண்ணப்படாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. அதனால எக்கா அப்படி பேசாதக்கா, நேற்று சாமியார் என்ன பிரசங்கம் சொன்னார் பாத்தியாக்கா அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே 2 நிமிஷம் நீங்களும் பேசுவீங்க, போதும் போதும்னு சொல்லி பார்ப்பீங்க. கேட்கலண்ணா அந்த அம்மாவை இடத்த விட்டு காலி பண்ணுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? வேற வழி இதுக்காக அவ பேச்சு கூட சேர்ந்து போக முடியுமா? அவ திருந்தா அவ தலையெழுத்து நம்ம திருந்தணும்னு அவசியம் இருக்கா? அவசியம் கிடையாதுல்ல. அப்போ மறுநாளில இருந்து அந்த பொம்பளை அங்கிருந்து வரும்போது அவளை கழுவி கழுவி ஊத்துவீங்களா இல்லையா? அவளையும் கேவலப்படுத்தி பேசுவோமா இல்லையா? நேற்று வரைக்கும் நம்ம கூட உட்காந்து எச்சிச்சு ஒரு வாங்கி தின்னுட்டு குழம்புல கொடுக்கான்னு சொல்லி வாங்கி தின்னுட்டு ஊறுகாயை வாங்கி வாங்கி இப்படியே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பாத்தியா இவ்வளவு பவுசு காட்டி உட்காந்து பேச்சு வருமா வராதா? நான் சொன்னதில் ஏதாவது மாற்றுக்கிறதுனா நீங்கள் சொல்லுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணி அதையும் போட்டு விட்டுருந்தேன், எனக்கு வேலை மிச்சம். அதனால திருந்துறதுன்ன உடனே ஏதோ உங்க தனிப்பட்ட காரியம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க திருந்தினா இந்த உலகத்துல நாங்க உங்களை வாழ விட மாட்டோம். ஆமா என்னைய மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா ஊரை காலி பண்ணிட்டு போயிரு. எனக்கு கண்ணுக்கு எதிராக என்ன செய்யாத நிக்காத. அன்பு குழந்தைகளே, அன்பருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எவன்டையாவது கேட்டுத்தான் திருந்துவேன்னு சொன்னான் அவன் வாழ்க்கையில ஒரு நாளும் திருந்துக்கிட மாட்டான். யார்ட்டையாவது கேட்டுத்தான் நான் நல்லவனா மாற போறேன், எங்க அம்மாட்ட கேட்டு சொல்றேன், சாமியாருக்கு வாரியாளர் கேட்டவனு இவங்களாம் எங்க வீட்டில் கேட்கணும்னாலும் அவங்களாம் வரமாட்டான். அவ்வளவுதான், என்ன அர்த்தம்? அவனுக்கே விருப்பம் இல்லை, அவன் எதுக்கு சாமியார் வரப்போறான்? யார்ட்டையாவது கேட்டுத்தான் செய்யணும்னா ஒரு நாள் நல்ல காரியம் நடக்காது, கெட்ட காரியம் நடக்கும், கெட்ட காரியம் நடக்கும், கெட்ட காரியம் சேர சேர ஆள் சேரும். நல்ல காரியத்துக்கு நீங்க கூப்பாடு ஓட்டாலும் ஒரு குட்டிச்சாத்தாலும் உங்க பக்கத்தில் என்ன செய்யாது வராது. புரிஞ்சுச்சா? அதனால அன்னை மரியாள் சூசியப்பட்ட போய் கேட்டாங்களா கேட்கலையா? கேட்டாங்களா? அதானே கேட்டேன், நல்ல வேலை பைபிள் வாசித்திருக்கிறீ. உடனே சொல்லிச்சு அந்த அம்மா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு சூசு. இவர் வானதூதர் சொல்றாரு, ஏமா பொசுக்குன்னு வாக்கு கொடுத்துட்டிய நீ அங்கே. ஏ என் வாழ்க்கை
கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, நான் நல்லா கடவுளின் பிள்ளையாய் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, மற்றவங்களை பற்றி ஒரு நாளும் உத்தரவுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது. அவங்க எனக்குள்ளே இணைஞ்சு வந்தால் உண்டு, இல்லைன்னா பவுல் சொல்லுகிறார், நீ வெளிச்சம் என்றால் உனக்கு இருளோடு என்ன தொடர்பு? இருட்டை விட்டுட்டு போயிட்டேரு, தனியாக தான் நடக்கணுமா போ, இறைமையா சொல்கிறாருல, அப்படி நிறையா இருக்குதுண்ணே. சரி, திருப்பாடல் 150 வாசிக்கணும். ஒவ்வொன்றையும் வாசித்துட்டு ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்யணும், செயல்படுத்தணும், வாழ்வாக்கணும். அதை மட்டும் நம்ம இந்த இடம் ஆரம்பிப்போம். இந்த அன்னை அப்படி செய்தார், அதனால் நிறைவடைந்தார். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கி ஞானம் வந்திருக்கிறார், நல்ல காரியம். தொடக்கத்திலே நான் லேட்டாக வந்ததுக்கே நான் சந்தோஷப்பட்டேன். ஏன், ஞானம் நல்ல பாட்டு, ரெண்டு பாட்டு அழகாக அருமையான முறையில். அதனால் இப்போ எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்போம், ஒரு பாட்டு பாடுகிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேவன் என்னை தேற்றுகிறார். அப்படியே எழுந்திரிச்சு நில்லுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்ற இருக்கிறார். அன்பு குழந்தைகளே, கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், எல்லாம் ஆண்டவருடைய சிறப்பான திட்டப்படி நடக்கிறது. மரமாக இருப்பவர்களே, கவலைப்படாதீர்கள். உங்களில் பழுத்த பழங்கள், நம்ம குழந்தைகளே, நீங்களும் கவலைப்படாத, உன்னையெல்லாம் சாத்தான் தீண்டே முடியாது. நீ கண்டிப்பாக வளருவாய், மரமாவாய், கடவுளின் பிள்ளையாய் வந்து விட்டாய். அதனால் பழமாய் பழுத்து மார்க்கெட்டில் விற்று சீரழித கோஷ்டியில் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்க அவங்களுக்காக என்ன செய்து கொள்வார்கள், கவலைப்பட்டு கொள்வார்கள். அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. அப்படியே தாய் தேற்றுவது போல் ஆண்டவர் தேற்றணும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளெல்லாம் மனசில் கொண்டு வாங்க. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் அப்படியே உள்ளத்தில் கொண்டு வாங்க. கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், எவ்வளோ வீட்டில் சண்டை சச்சரவுகள், எத்தனை விதமான ஒரு ஒரு கவலையும் ஒரு வெறுப்புமாக இன்றைக்கி ஆண்டவர் தேற்றிடணும். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்திடணும். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்த பிறகு நம்ம கண்ணீர் இருக்கக்கூடாது. தயவுசெய்து இன்றைக்கு சிரிக்க சிரிக்க அன்னையினுடைய பாதத்தில் இருந்தோமே, அதே போல் நாம் இருக்க வேண்டும். அப்படியே கண்ணை மூடி உள்ளத்தில் கொண்டு வாங்க, உள்ளத்தில் கொண்டு வாங்க, உள்ளத்தில் குடும்பத்தை கொண்டு வாங்க, உள்ளத்தில் உங்களுடைய சூழலை கொண்டு வாங்க. இதோ வாழ்க்கையிலே ஏமாறுந்து ஏமாறுந்து போன தருணங்களை நினைத்து நினைத்து மனம் புழுங்கி போன தருணங்களை நினைத்து நினைத்து உள்ளத்திலே கவலையும் கண்ணீருமாய் வாழ்ந்த தருணங்களை அப்படியே கொண்டு வாங்க, மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. இதோ எதையெல்லாம் நினைத்து உங்களுக்கு கவலை, உங்களை ஒருவர் ஏமாற்றி இருக்கலாம், உங்களுடைய சொத்தை அல்லது உங்களுடைய வாழ்க்கையை, அங்கே உங்களுடைய பணத்தை, ஏன் உங்கள் குழந்தையை நம்பினீர்கள், உங்கள் குழந்தை இப்படி வளர்வான் என்று நம்பினீர்கள், நன்றாக படிப்பான் என்று நம்பினீர்கள், ஆனால் இதோ ஏமாற்றி விட்டார்கள். இதோ உங்கள் சகோதரன் உங்களுக்கு உதவியாய் நிற்பான் என்று நினைத்தீர்கள், உங்களுடைய சகோதரி உங்களோடு தோள் கொடுத்து நிற்பாள் என்று நினைத்தீர்கள், ஆனால் ஏமாற்றி விட்டார்கள். இதோ பணத்தை வாங்கி கொண்டு உனக்கு வேலை வாங்கி தருகிறேன், உனக்கு இந்த காரியத்தை செய்து தருகிறேன் என்று சொன்னார்கள், ஆனால் ஏமாற்றி விட்டார்கள். இதோ உங்கள் மாமனார் மாமியார் உங்களை அன்பாக வழி நடத்துவார்கள் என்று நினைத்தீர்கள், உங்கள் கணவன் உங்களுக்காக நிற்பான் ஒரு துன்பத்திலே என்று நினைத்தீர்கள், உங்கள் மனைவி உங்களை விட்டு போக மாட்டார், உங்களோடு இருப்பார் என்று நினைத்தீர்கள். எத்தனை எண்ணங்கள், ஆனால் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஏமாற்றம் ஏமாற்றம். இதோ அந்த புண்கள், இதோ குடும்பத்திலே மரணம், சிறு குழந்தை சில சமயம் இறந்து விடுகிறது, நண்பர்கள் இறந்து விட்டார்கள். இதோ தாய் தேற்றுவது போல, இதோ நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய உள்ளத்தில் வந்த எல்லா கவலையும், இதோ கண்ணீரையும் அப்படியே உள்ளத்தில் கொண்டு வாங்க. நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்து விடுவார். இன்றைக்கு துடைத்த கண்ணீர் இனி கண்ணீராய் மாறாமல் இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே. இதோ என் மகன் குடிகாரனாகிவிட்டான், என் பிள்ளை, இதோ என் கணவன் குடிகாரனாகிவிட்டான். இதோ தாய் தேற்றுவது போல ஆண்டவரே என்னை தேற்றும் ஐயா, தாய் தேற்றுவது போல ஆண்டவரே என்னை தேற்றும் ஐயா, ஒரு தந்தை அரவணைப்பது போல ஆண்டவரே என்ன, நான் பலகீனப்பட்டு நிற்கிறேன், இதோ அவமானப்பட்டு நிற்கிறேன் ஐயா, கடன் பிரச்சனை தான், இதோ சொந்தக்காரன் தான் கடன் கொடுத்தான், எல்லார் முன்னாலையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இதோ என்னதோ வார்த்தைகள் சொல்லி, அதனால் உள்ளம் இதோ நொந்து போய் நிற்கிறேன், நொந்து நொந்து உடைந்து போய் நிற்கிறேன். இதோ தாய் தேற்றுவது போல ஆண்டவரே தேற்றும் ஐயா, தாய் தேற்றுவது போல ஆண்டவரே தேற்றும் ஐயா. அப்படியே பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுகிற பொழுது கண்ணீர் எல்லாத்தையும் கொட்டி தீத்திரணும், உங்களுடைய எல்லா கண்ணீரையும் கொட்டி தீத்திரணும். ஒரு தாய் தேற்றுவது போட்டும் தேற்றுவே, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஒரு தாய் தேற்றுவது ஆண்டவரோட மட்டும் இருங்க, ஒப்புடுங்க. மனசுல இருக்கிற எல்லா கவலையும் அப்படியே ஒப்பு கொடுங்க. நாளைக்கு என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும், ஒன்று வேண்டாம் ஆண்டவர், அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே
என் வாழ்வு திகைத்து போய் நிற்கிறேனே. எதிர்காலத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறதே. என் வீட்டிலே திருமண காரியம் நடக்குமா? எனக்கு என் வீட்டிலே குழந்தை சத்தம் கேட்குமா? ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ கண்ணீரோடு நிற்கிறேன், என்னை தேற்றும் ஐயா. இதோ எனக்கென்று யார் இருக்கா? எனக்குன்னு யார் இருக்கா? ஒரு வெறுமை சாப்பிட்டானு கேட்க ஆள் இல்ல. எத்தனை பிள்ளைகளை பெற்று வளர்த்தேன், எப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு நல்லா இருக்கியான்னு கேட்க ஆள் இல்ல. ஆண்டவரே, ஏமாறு போய் நிற்கிறேனே, என் வாழ்க்கையில் தேற்றும் ஐயா. அணைத்தாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு அம்மா மாதிரி அவரே ஒப்பு கொடுங்க, தண்ணீர் எல்லாத்தையும் தீர்த்துருங்க. அருகை கூடாது எல்லா ஏமாற்றம் கவலை துன்பம் வலி. வார்த்தை என்ன வார்த்தை சொன்னார்கள்! அந்த வார்த்தை அப்படியே கொண்டாங்க. ஏசுநாதர் காரி துப்பி கன்னத்தில் இருந்து திருடன் நின்றார்கள். ஐயோ ஐயோ, உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் அப்படிப்பட்டவனா, நான் அப்படிப்பட்டவளா? ஆண்டவரே, என்னை பார்த்து அசிங்கமாய் சொன்ன வார்த்தை, இதே என் காயத்தை ஆழ்த்தும் ஐயா, என் கவலையை போக்கும் ஐயா. அந்த வார்த்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது எனக்குள்ள, கவலையாய் நின்று கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தையிலிருந்து என்னை விடுதலை தரும் ஐயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. அவரே நம் மீட்பராக ஒரு தாய் ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. அப்படியே எல்லா கண்ணீரையும் எல்லா கவலையும் தயவு செய்து ஒப்பு கொடுத்துருங்க. அப்படியே ஜெபிங்க, அப்படியே குரல் எழுப்பி ஜெபிங்க. ஆண்டவரே, இயேசுவே, என் தகப்பனே, என் கண்ணீரை காண்கின்றவரே, கரம் துடைத்து பிடித்து இதோ என்னை வழி நடத்தி செல்லுகிறவரே, இதோ செங்கடலிலே இஸ்ராயல் மக்கள் கால்நடையாமல் நடந்து போக செய்தீரே. தகப்பனே, வாழ்வை பற்றி குழம்பி குழம்பி தவித்துக் கொண்டிருந்தேன், வெளிக்காட்டினீரே, உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டினீரே. நீரே எல்லாம், நீரே துணை. எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நிறைவுற வாழ்ந்தேனப்பா. ஆனாலும் கூட பல சமயத்திலே வறுமையும் வெறுமையும் வெறுப்பும் கசப்பும் மிச்சம் நிற்கிறதே. தகப்பனே, உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மோடு நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், இனி எனக்கு மீட்பு தான். நான் பட்ட துன்பங்கள் துயரங்கள் போதும் தகப்பனே. ஆசீர்வாதத்தின் தெய்வமே, உம்மோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன், என் குடும்பத்தை உம்மோடு சிலுவையில் அறைந்து விட்டேன். இந்த திருப்பலி நிறைவிலே என்னை மீட்டு கொண்டு வாரோம், என்னை மீட்டு கொண்டு வாரோம், எனக்கு விடுதலையை தாரோம், எனக்கு மீட்பை தாரோம். அந்த சக்கையைக்கு சொன்னீரேன், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று எனக்கும் சொல்லும், எனக்கும் சொல்லும், அவர் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லும், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இன்று உனக்கு மீட்பு உண்டாயிற்று. அன்பு மகனே, மகளே, நீயும் அபிரகாமின் பிள்ளை அல்லவா? வாக்களிக்கப்பட்ட பிள்ளை அல்லவா? இரத்தத்தினால் பிறந்த பிள்ளை அல்ல, ஆவியினால் பிறந்த பிள்ளை நீ. ஆவியின் அக்கினியால், ஆவியின் ஆற்றலால் பிறந்த பிள்ளை. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே ஒப்புக்கொடு. ஆவியால் பிறந்திருக்கிறாய், இன்றைக்கு நீ ஆவியால் நிரப்பப்படுகிறாய். இதோ அந்த சிம்சோன் மீது ஆவி இறங்கி வந்த பொழுது, இதோ அவன் எல்லா பகையும் வேடுத்தெறிந்தான். உங்களுக்குள் ஆவி இறங்கட்டும், ஆவியானவர் அப்படியே இறங்கட்டும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஆவியானவர் அப்படியே இறங்கி நிக்கணும், ஆவியானவர் இறங்கி நிக்கணும், அப்படியே தொடணும், ஆவியானவர் அப்படியே தொடட்டும், தொடட்டும், தொடட்டும். ஆவியாவும் இறங்கட்டும், ஆவியின் வல்லமை இறங்கட்டும், ஆவியின் வல்லமை அப்படியே இறங்கட்டும். இறங்கும் ஐயா, ஆவியா இறங்கி வாரும் தகப்பனே. ஆவி அப்படியே இறங்கி வந்து பிள்ளைகளை இந்த நேரத்தில் நகர்த்தும் தகப்பனே. ஆவியாய் அக்கினியாய் இறங்கி வாரோம், தீமையை சுட்டரிக்கிற அக்கினியாய் நடந்து போகும் பாதைகளை சாத்தான் ஓடி போட்டோம். எந்த கோளாறும் தீண்டாது, எந்த கோளாறும் நெருங்காது, உங்க பக்கம் வரவே
முடியாது, உங்க பக்கத்துல நெருங்கவே முடியாது. அந்த சாத்தான் ஓடட்டும், நீங்கள் செல்லும் பாதையில் வீட்டில் இருக்கிற கட்டுகள் உடைந்து உடைந்து ஓடட்டும். இனி கிடையாது, இனி எதுவும் கிடையாது. ஒரே வெளிச்சம், ஒரே ஆண்டவர், ஒரே நம்பிக்கையின் தெய்வம். நடந்து போற பாதையிலே தடை தூள்தூளாயிரும். நீங்கள் நடந்து போற பாதையில வச்சிருக்கிற எல்லா கண்ணிகளிலும் இத பகைவர்கள் சுட்டுக் கொள்வார்கள். ஆண்டவர் கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்படியே முழுவதும் நிரம்புங்க, வல்லமையா எழும்புங்க, வல்லமையா வல்லமையா. ஆவி அப்படியே நிரப்பட்டும், அப்படியே உங்க வீட்டை கண்ணுக்குள்ள கொண்டு வாங்க. வீடு ஆவியால் நிரம்பட்டும், வீடு ஆவியால் நிரம்பட்டும். அக்கினி மலை அப்படியே பொடியட்டும், ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படியே நடக்கட்டும். இதோ உங்கள் குழந்தைகளை, உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் சகோதர சகோதரிகளை, உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை நல்லா ஜெபிங்க. பிள்ளைங்க ஜெபிங்க, உங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபிங்க. நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு ஜெபிங்க. நல்ல குடும்பம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஜெபிங்க. இதோ அங்க எல்லாம் அப்படியே ஆண்டவருடைய வல்லமையால் பொழியணுங்கிறதுக்காக ஜெபிங்க. அப்படியே வல்லமையால் நிரப்பப்படும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பாருங்க, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். கண்ணீரெல்லாம் துடைச்சிக்கோங்க, கண்ணீரெல்லாம் துடைச்சிக்கோங்க. இனி கண்ணீரே கிடையாது, ஆவியால் நிரப்பப்பட்டு நிற்கிறோம். எனவே நமது இல்லம், நமது வாழ்வு, நமது குடும்பங்கள், நமது ஆசீர்வாதங்கள் ஆண்டவராக உயர்ந்து நிற்கும். எல்லா காயங்களையும் மாற்றியவர் நல்ல சமாரியனாய் வந்து, ஏதோ அடிபட்டு கிடந்தவனுக்கு எண்ணெய் பூசி அவன் உடம்பெல்லாம் புண்களை குணமாக்கியது போல நம்முடைய உள்ளத்தையும் நம்மை குணப்படுத்தி தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விடுங்கள். இனி நிரப்பப்பட்டிருப்பது நீங்கள் அல்ல, ஆவி ஆனவருடைய ஆற்றலும் வல்லமையும். இனி வாழ்வது நீங்கள் அல்ல, ஆண்டவர் இயேசு உங்களுக்குள் வாழட்டும். தினம் ஒரு வார்த்தை, தினம் ஒரு வார்த்தை வாழ்வு. ஆனால் தினம் ஒரு திருப்பாடல் வாசிக்கிறோம், ஒரு வார்த்தை எடுக்கிறோம், வாழ்வாக்குறோம். ஒரு வார்த்தையை வாழ்வாக்க வாழ்வாக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பு தான். இதோ அடுத்த ஆண்டு திருவிழாவிற்கு நீங்கள் நின்று பார்ப்பீர்கள், வளர்ந்த மரமாய், செழித்த மரமாய். இதோ ஆற்றங்கரை ஓரத்திலே நடப்பட்ட கேதுரு மரத்தைப் போல உயர்ந்து அங்கி நிற்கிற என்னாலும் பலந்திருக்கிற அருளை ஆண்டவர் நிரம்ப தருவாராக. அமேன். அமர்வோம், காணிக்கை பாடலை பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 14வது பாடல். அபிஷேகியும் அன்பரே உன் புகழ் பாட அபிஷேகியும் சேர்ந்து பாடுவோம். கல்லான இதயத்தை எடுத்துவிடும் எல்லாரும் கல்லான ஐயா கனி உள்ள இதயம் எனில் தாருமே ஐயா கனி உள்ள இதயம் எனில் தாருமே உள்ளத்தை உமக்கு நான் தருகின்றே உள்ளத்தை உமக்கு நான் தருகின்றே
ஐயா உண்மையின் காணிக்கை இதுதானையா ஐயா உண்மையின் காணிக்கை இதுதானையா அபிஷேகியும் நாதா அபிஷேகியும் அன்பரே உன் புகழ் பாட அபிஷேகியும் சகோதர சகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதைய அமைதியே இறைவா வலு குறைந்த நாங்கள் அன்னை மரியாளின் தாழ்மை நிலையை கண்ணுற்று ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். அவரை விண்ணக மன்னகரசியாக உயர்த்தியது போல எங்கள் வாழ்வும் இந்த மன்னக சக்திகளை தாண்டி விண்ணக ஆற்றலால் இந்த மன்னகத்தில் வாழ வரம் தந்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாவோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் இறைவா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் அன்னை மரியாள் இதோ எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார் அவர் சிலுவையில் பாடுபட்டு இறந்து சாவை வென்று மூன்றாம் நாள் உயிர்ப்பு உண்டென்று எங்களுக்கு விளங்கச் செய்தார் விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார் ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் பருகிறவர் ஆசி உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே ஒரு மூன்று நிமிடம் ரொம்ப முக்கியம் தயவு செய்து இதுவரைக்கும் கவனிக்காதவங்க கூட மூன்று நிமிஷம் இந்த முக்கியமான நேரம் தூய ஆவி பொழியப்படுகிற நேரம் இந்த அப்பரசம் இயேசுவின் உடலாக இரத்தமாக மாற இருக்கிற நேரம் எனவே ஆவியால் பொழியப்பட்ட ஆண்டவரை போல ஏதோ இன்று இந்த நாளில் ஆண்டவருடைய வாக்கு நமக்குள் நிறைவேற ஒரு மூன்று நிமிடம் உடல் உள்ளம் ஆன்மா மூணையும் ஒரு கோட்டுக்கு கொண்டு வாங்க உடல் உள்ளம் ஆன்மா மூணும் ஒரே புள்ளியில் நிற்கணும் இதயத்தை திறந்து வச்சுக்கணும் எந்த வெளிமறைவும் இருக்கக்கூடாது ஆண்டவருக்கு எல்லாம் வெளிச்சம் அவர் உள்ளே பாய்ந்து செல்வார் உள்ளே நுழைந்து செல்வார் அதுபோல எந்த மறைவும் இல்லாமல் அவர் முன்னால் ஒரு குழந்தையை போல என் தகப்பனே அப்படின்னு நில்லுங்க ஒரு மூணே மூணு நிமிடம் ஏதோ ஜபிக்கப்படுகிற ஜபத்தோடு அப்படியே இணைஞ்சி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு காயங்கள் ஆறுகிற நேரம் இந்த நேரம் நோய்கள் குணமாகுகிற நேரம் இந்த நேரம் உள்ள பெரிய வெளிச்சம் கிடைக்கின்ற நேரம் இந்த நேரம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கின்ற நேரம் இந்த நேரம் இதோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிற நேரம் இந்த நேரம் என்னை தயவு செய்து ஒரு மூன்று நிமிடம் உருக்கத்தோடு ஜபிப்போம் இதய அமைதியே இறைவா நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினை முகப்பு கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களார் அந்தோணி சாமி எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உங்கள் திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தாலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியின் ஒளி ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு வந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெடுத்தும் வரம்பரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி இருகரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. அண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அண்டருடைய அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த சமாதானம். எனவே நற்கருணை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த சமாதானத்தை சொல்வது எதனால் என்றால், உள்ளத்திலே சமாதானம் வேண்டும், குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், ஊரிலே சபையிலே சமாதானம் வேண்டும், நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் எங்கிருந்தாலும் சமாதானம். இந்த நற்கருணைக்கு அப்பந்தான் வேல்யூ அதிகம். எனவே தயவு செய்து இந்த சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருடல் திறத்து நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக, ஆமேன். பாடல் புத்தகத்தில் 78வது பாடல். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதி வள்ளலவர். உன்னினைவாயிருக்கின்றார் ஓடிவாயின் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி. புனித லூர்து அன்னை கெபி மற்றும் கொடிமர அர்ச்சிப்பு விழாவின் ஆறாவது நவநாள் திருப்பலியை நம்மோடு இணைந்து இத்திருப்பலியை ஆற்றியவர் அருட்தந்தை ஜோசப் அடிகளார். சுரண்டை புனித அந்தோனியார் ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றி வருகிறார். அவர் தன்னுடைய மறையுறையில் தனது கண்ணீர் குரலில் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து இறை வார்த்தைகளை நமக்கு எடுத்து கூறினார்கள். பல அவற்றுள் நம் இதயத்தை தொட்டவனவாக இருக்கின்றன. இறை வார்த்தையை வாசித்து அதை வாழ்வாக்க வேண்டும், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பல ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்து நமக்கு திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறையாசிர் பெற்று தந்திருக்கிறார்கள். அத்தந்தையை நமது ஊரின் சார்பாக நமது நன்றியை தெரிவிக்கும் விதமாக இப்பொன்னாடையை அணிவித்து நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நாம் நன்றியை பகிர்ந்து கொள்வோம். தந்தையோடு இத்திருப்பலியை இணைந்து நமக்கு இறையாசிர் பெற்று தந்தவர் நமது பங்கு தந்தை அருட்தந்தை வின்சென்ட் அடிகளார். அவர்களுக்கும் நமது நன்றியை கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருப்பலியை மிகவும் அழகுற ஆக்கியதில் இசைக்கு ஈடாகாது. அந்த இசையை மிகவும் அழகாக நமக்கு கொடுத்து நமக்கு திருப்பலியை அழகாக்கியவர் அண்ணன் ஞானப்பிரகாசம் அண்ணவர்களுக்கு நம் நன்றியை கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். இன்று இரவு உணவு திரு
ஜி எம் அந்தோணி மாதா அவர்களின் குடும்பத்தார் சார்பாக வழங்கப்படுகிறது. அனைவரும் இனவு உருந்து இரவு உணவு விருந்து அறிந்து செல்லுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, சுரண்டையில் பொறுப்படுத்து எனக்கு இது இரண்டாவது ஆண்டு. எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் மதியம் 11:30 நற்கருணை ஆசிர் குணமளிக்கின்ற நற்கருணை ஆசிர் நடைபெறுகிறது. 11:30 தொடங்கி 12:30 வரை நடைபெறும். பிறகு திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்த பிறகு ஒவ்வொரியிலிருந்து கொண்டு வரப்படுகிற தீர்த்தத்தால் தீர்த்த அபிஷேகமானது நடைபெறும். ஏறக்குறைய காவலாக்குறிச்சியிலிருந்து நமக்கு நிறைய பேர் அறிமுகமான நண்பர்கள் வருகிறீர்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே வருகிற பொழுது கேட்பார்கள், நமக்கு நீங்கள் ஒரு நாள் வர வேண்டும், நமது ஊரிலே இதை நடத்த வேண்டும் என்று. நானும் பாசத்தோடு தந்தையிடம் தொடர்பு கொண்டேன். தந்தை அவர்களும் இந்த திருநாளிலே ஒரு நாள் வாருங்கள், இதை சிறப்புறச் செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு ராஜகோபாலபேரியிலும் திருவிழா, அதிசயபுரத்திலும் திருவிழா, இதெல்லாம் இந்த ஒரே நாட்கள். அதுபோல பக்கத்திலே இன்னும் பல இடங்களிலும் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருந்ததால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த தேதி அடிப்படையிலே நமக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் காவலாக்குறிச்சி இறை மக்களுடைய அன்பு உண்மையிலேயே மிக பெரிது. அவர்களுடைய பாசம் உண்மையான பாசம். அதனால் தான் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தார், நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். வேறொன்றும் அல்ல, ஏனெனில் விருப்பம், கேட்ட விருப்பம். தந்தை அவர்கள் ரொம்ப அற்புதமான முறையிலே அழைப்பு கொடுத்தார்கள். எனவே தந்தை லியோ அவர்களை இன்றைக்கு ராஜகோபாலபேரி செல்ல சொல்லிவிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். எனவே உங்கள் அனைவரையும் சிறப்பான முறையிலே சந்திப்பதற்கும் இந்த இடத்திலே இருக்கிற ஒரு உயிர் ஆற்றல் உயிர் சக்தி இன்னும் பிரமிப்பூட்டுகிறது. ஒரு இடத்திற்கென்று ஒரு பவர் இருக்கும். ஒரு கல்லுக்கு ஒரு பவர் சொல்கிறாங்கல்ல, காந்தக்கல் இருக்கும் தளம் போடணும்னா என்ன சொல்கிறான், அந்த கல் ஆகாது அப்படின்னு சொல்கிறான்னா அந்த கல் ஆவாத அர்த்தம். யோ, எல்லாம் கல் தானே, இதை வச்சு போடுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அதற்குரிய ஒரு வலு, அதற்குரிய ஒரு வைப்ரேஷன் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த இடம் மிக அழகாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இங்கே வந்து நிற்கிற பொழுதும் ஜெபிக்கிற பொழுதும் அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக இருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த இடத்திலே சாட்சியங்கள் புதுமைகள் நிறைய நடைபெறும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏனென்றால் அந்த ஜெபிக்கிற பொழுதே வந்து நிற்கிற பொழுதே அதனுடைய அந்த உயிராற்றல், நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன், பிரசங்கம் அப்படிங்கிறத வந்து நான் தயாரிச்சுட்டு போகிறதில்லை, அது என்னுடைய வழக்கம். கடவுளுக்கு எனக்குள்ள அக்ரிமெண்ட்டை தான். நிற்கிற பொழுது தூயாவி தூண்டுவதை சொல்ல வேண்டும். சில இடத்துல அப்படி இல்லை என்றால் நான் சொல்லுவேன், உங்கள் ஊரில் எனக்கு வைப்ரேஷன் வரல, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. நீங்கள் தயாரிக்கலை அப்படி சொல்கிறீமா, நான் ஒரு நாளும் தயாரித்தது கிடையாது, ஒரு நாளும் என்ன செய்ததில்லை. ஆனால் இந்த செய்தி 2 ஓடிக்கொண்டிருந்தது. இந்த இடத்திலே அன்னை அதை அவ்வளவு சிறப்புற வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அது உண்மையிலேயே உங்களுடைய ஜபம், உங்களுடைய அந்த ஒரு சூழல், இந்த இடத்தில் இருக்கிற ஒரு தன்மை. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த இடத்தை இன்னும் அழகுரை செய்து இந்த விண்ணப்பம் நன்றி எல்லாம் வைத்து நிறைய விண்ணப்பங்களுக்காக ஜெபியுங்கள். நன்றி நிறைய வந்துவிடும், அதை சாட்சியங்களாக வைக்க நாம் ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெறுவோம். அந்த அடிப்படையிலே காவலாக்குறிச்சி அன்பு இறை மக்கள் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை நான் பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அதுபோல பாசத்திற்குரிய தந்தை வின்சென்ட் அவர்களை பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பேசுவது எனக்கு மகிழ்ச்சி. அதாவது நாங்கள் பல தந்தையர்களை பார்த்துருக்கிறேன். ஃப்ரான்ஸில் கொஞ்ச நாள் இருந்தேன், பெங்களூரு, சென்னை, நம்ம பிலிப்பைன்ஸ், இப்படி பல நாடுகள் பல இடங்கள் சுற்றி கொண்டே இருப்பது எனக்கு வழக்கம். கவுன்சிலிங் படிப்பு, அது சம்பந்தமான கவுன்சிலிங் வகுப்புகள், எனவே பல இடங்களுக்கு செல்வதும் எனக்கு வழக்கம். எனவே பல வகையான தந்தையர்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் வயது ஒரு காரணம் அல்ல, வயது ஒரு பொருட்டல்ல, உள்ளிருக்கிற ஆன்மா உயிரோட்டமாக இருந்தால் அந்த உயிர் சக்தி நம்மை எவ்வளவு சிறப்புறச் செய்யும் என்பதற்கு தந்தை அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம், மிகப்பெரிய ஒரு உதாரணம். எப்படி என்றால், அவர்கள் பல இடங்கள் இருந்தவர்கள், பல பொறுப்புகள், அவர்கள் குடும்பத்தில் இன்னும் பலர் குருவானவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலை. ஆனால் தந்தை அவர்களிடம் இருக்கிற ஒரு எளிமை இருக்கிறது பாருங்கள். இப்போ நம்ம பூசைக்கே கூப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசித்து கூப்பிடுவோம். நம்மளோட சின்ன பசங்களாக இருந்தால், டே என்னடா நான் இல்லைனாலும் நீ வந்துடுறேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு நம்ம கேட்டுக்கிடலாம். தந்தை அவர்கள் வருகிற பொழுது நான் கவலையே பட வேண்டாம். எங்கள் உதயசியார்ட்ட சொல்லியாச்சுன்னா, நெட்டூர் சாமியா, சரி நான் பார்த்துக்கிறேன் சாமி அப்படின்றார். இவ்வளோ பெரிய ஒரு அன்பிற்குரிய, பாசத்திற்குரிய, மதிப்பிற்குரிய, உயர்விற்குரிய அவ்வளோ பெரிய ஒரு பெரிய தந்தை தன்னையே அக்காமடேட் பண்ணி கொள்கிற அந்த எளிமையினால் கடவுள் பூமிக்கு வந்தார்னா, பூமியில் ஒரு இயேசுநாதர் அன்னை மரியாளுக்கும் சூசியப்பருக்கும் பிறந்தாருங்கிறது லேசுப்பட்டு செய்தி. அவ்வளோ பெரிய இறைமை ஒரு மனிதனுக்குள் இருக்க முடியுமா, ஒரு மனித வீட்டில் வளர முடியுமா, அதெல்லாம் தான் பதிலை சிறப்பு. அதுபோல தந்தையினுடைய அந்த எளிமை என்கின்ற ஒரு பண்பு, அது தவிர அவருடைய திட்டமிடல், சரினா சரி தப்புனா
தப்பு அதனாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த நாட்டில் இந்த உலகத்தில் அது ஒத்துக்கொள்ளாத ஒரு பண்பு தான். அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. பூசி மெழுகிறவர்கள் சொந்த பிள்ளையவே இன்னைக்கு கண்டிக்க மாட்டாங்க, கேட்டால் வீட்டுக்கு வர மாட்டான் ஜாமீன். பையன் குடிக்கிறான், குத்தனார் வேலை பார்க்குறான், அல்லது எங்கே ஒரு கான்ட்ராக்ட் வேலைக்கு போகிறான், அல்லது எதுக்கோ ஒன்று போகிறான். அந்த அம்மாட்ட சொல்கிறேன், இந்த பையன் குடிக்கிறான், நீ கண்டிச்சு வைமா அப்படின்னு. சும்மா போங்க, 1000 ரூபாய் சம்பாதிக்கான், 500 ரூபாய்க்கு குடிக்கிறது நிஜம்தான், 500 ரூபாய் தரமுல. நான் அவனை கண்டிச்ச முன்னாடி மொத்தமே வேலைக்கு போக மாட்டான், 500 ரூபா எனக்கு நஷ்டப்படவா? சொந்த அப்பா அம்மாவே இந்த நிலைமையில தான் இன்னைக்கு பிள்ளைங்களை பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரே காரணத்திற்காக உள்ளதை உள்ளதென்று, வெள்ளையை வெள்ளை என்றும் கருப்பை கருப்பென்றும் சிவப்பை சிவப்பென்றும் சொல்வதே இன்றைக்கு பெரிய கலை. ஆகவே தந்தை அவர்கள் அதில் அவர்களுடைய தன்மையும் திறமையும் மிக சிறப்பு. எனவே ஒரு இறைவாக்கினராக செயல்படுகிறார் என்பது என்னுடைய குறைந்த கால அனுபவம். இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, சுரண்டைக்கு வந்த பிறகுதான் தந்தையை தெரியும். குறுகிய கால பழக்கம், ஆனாலும் அந்த ஜெனியூன்னஸ் சின்சியாரிட்டி என்று சிம்பிளிசிட்டி அப்படி நிறைய காரியங்கள் தந்தை. அதே போல் இன்றைக்கு ஞானம் வந்திருந்தது மகிழ்ச்சி. அவர் நமக்கு நெருங்கிய நண்பர், சுரண்டையில் கடைசி செவ்வாய் தோறும் வருகிறார். எனவே இந்த கடைசி செவ்வாய்க்கு திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் எங்கே வந்துடணும், நாங்கள் ரெண்டு பேரும் தான் இதே கச்சேரி தான், அதனால் நீங்கள் தயவு செய்து செய்து விட வேண்டாம். அதனால் அவர் வந்து அதுலேருந்து சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரி அண்ணையே அப்படின்னு அந்த கொடியத்தை பாட்டு போடுவாங்களா, அவர் குரலில் ஆரம்பித்தார் அப்படின்னா எங்கே நின்னாலும் ஆள் என்ன செஞ்சிருந்தோம், யாரப்பா அது அப்படின்னு வந்து கேட்டு தான் ஆக வேண்டும். அவருடைய குரலுக்கே அந்த ஒரு தெய்வீக தன்மையை கடவுள் கொடுத்துருக்கிறார். எனவே எல்லாம் சிறப்புற அமைந்திருந்தது. ஆண்டவருக்கு தொடர்ந்து நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பு குழந்தைகளே, குடும்பங்களில் ஏதாவது சிக்கல் என்றால், மன உளைச்சல் என்றால், தூக்கமின்மை அல்லது குடும்பத்திலே போராட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஒரே சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், அல்லது குழந்தைகளை வளர்ப்பதிலே ஏற்படுகிற சிக்கல், அல்லது வாலிப வயது குழந்தைகள் வீட்டிலே சில காரியங்கள் அடாப்டபிலிட்டி இல்லை, இப்படி எந்த சிக்கலாக இருந்தாலும் வேற வழியே கிடையாது. காலம் கலிகாலம், நீங்கள் கவுன்சிலிங் கூட்டிக்கிட்டு வந்து தான் ஆக வேண்டும், அதுக்கு வேற வழியே கிடையாது. காய்ச்சல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஒரு காலத்தில் போகலை, இன்னைக்கு போகிறாங்க. அது மாதிரி மனநலம் என்பது கட்டாயம். எனவே ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தது, அப்புறம் முத்துன பிறகு வீட்டில் எல்லா பொருளையும் போட்டு உடைக்கான் சாமி, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க சாமி. வயசு எத்தனை, 17 வயசு சாமி. அப்போ 10 வயசில் என்ன பண்ணான், அப்பமும் அப்படித்தான் இருந்தான். 7 வருஷம் என்ன பண்ணேன், அப்பன் சின்ன பொருளாக உடைச்சான் தெரியல, இப்போ வயசாக எடுத்து பெரிய பொருளாக உடைக்கிறான், அடி தாங்க முடியலை, அதனால் வந்தேன். 7 வருஷம் காத்திருந்தது தப்பு, புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் முதல்ல காக்க நீட்டும் போது நுரைக்கும் போதே கூட்டு வந்தீங்கன்னா அதை சரி செய்யலாம். இப்போ அடிக்க பழகுன பிறகு ஒன்னால தாங்க முடியலன்னு கூட்டு வந்தாலும் கவுன்சிலிங் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா அது முத்துச்சு, பிறகு அழிவு தான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா மனம் அப்படி. எனவே தயவு செய்து எந்த சிக்கல்களாக இருந்தாலும் பக்கத்திலே நீங்கள் உடனடியாக சுரண்டை தான், தூரம் இல்லை, வந்து சரியான குடும்ப நலம், மனநலம், ஆன்ம நலம் பெற்று வாழ வேண்டும் என்பதை அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம பேசுனது எல்லாம், இந்த பூசையில் நீங்கள் பாடினது ஜெபிச்சதெல்லாம் ஜோசப் ராஜன், என்ன பேர், நம்ம பேர் தான். யூடியூப்பில் போய் அடிச்சிங்கன்னா சேனல் வரும், சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க, 4 பேருக்கு அனுப்பி என்னையாதுன்னு பார்த்துக்கோங்க. அது 5000 தாண்டி போயிட்டுருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் அதில் உறுப்பினர்களாக இருங்கள். இடைப்பட்ட நாட்களில் வாய்ப்பு இருந்தால் ஏதாவது ஒரு நாளிலும் இதே போல் நாம் அடுத்து என்ன செய்வோம், 2-3 மாதம் கழித்து மீண்டும் ஒரு உயிரோட்டமான காரியத்தை செய்யலாம். திருப்பலி முடிந்த பிறகு ஐயா பெரிய ஆட்கள், கொஞ்சம் வயசான ஆட்கள், கொஞ்சம் 2-3 பேட்டி கொடுத்தீங்கன்னா நான் எடுத்து அதில் என்ன செஞ்சுக்குவேன், பேட்டியை போட்டு சும்மா இருங்க சாமி, சோத்த தின்னு வீட்டில் தங்கன்னா. வரலாறுகளை பதிவு செய்ய வேண்டியது கடமை. அன்னைக்கு சுந்தரபாண்டியவரத்துலேருந்து ஒரு ஆள் வந்திருந்தார், அப்போ 84 வயசு, ஒரு கதை சொல்லிகிட்டு இருந்தார். அதை ஒரு 2 வரி தான் எடுத்து போட்டு விட்டேன், அது ஒரு 5000 பேருக்கு மேலே இப்போ தற்போதைக்கு ஓடி இருக்க வருவார். ஏன்னா சொன்ன செய்தி அவர் சொல்கிறார், அந்த காலத்தில் நடந்தேன் சுந்தரபாண்டியபுரத்துலேருந்து. பழைய காலத்து ஃபாதர் ஒருத்தர் சொன்னார், பேர் நமக்கு மறந்துடுது, யூடியூப்ல கிடக்கு. அப்போ வந்து தெங்காசியிலேருந்து ஆவடையானூருக்கு அவருக்கு என்ன செய்வாராம், பெட்டி தூக்கிட்டு போகிறோம், அவ்வளோ தூரம் நடந்தாள், யோசிச்சு பாருங்க. இப்போ அதனால சுந்தரபாண்டியபுரத்துலேருந்து சுரண்டைக்கு நடந்தே தான் வருவார், சொல்லார் 84 வயசு சாமி, இந்த ஊரில் எந்த வாலிப பையனையாவது கூப்பிடுங்க, என் கூட நடப்பானான்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் என்ன செய்ய முடியுது. அப்போ அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கிறோம். ஏன், இதெல்லாம் வரலாறு, அவர் உயிரோட சொன்னது. இப்போ நான் சொன்னால் கூட சாமி சும்மா சிரிப்புக்கு சொல்லியிருப்பாருன்னு, அவரே சொல்லும் போது என்ன செய்யாது ஒப்பர். ஆகவே காவலாக்குறிச்சியை பற்றி கிறிஸ்தவ வரலாறு நமக்குள் எப்படி இங்கே வாழ்ந்து நிறைக்கிறது அப்படின்னு சில குறிப்பிட்ட காரியங்கள், பழைய காலத்து கதைகளை சொல்வதாக இருந்தால் நான் அதை எடுத்து போடுவதற்கு தயாராக இருக்கிறேன். நாம் எழுந்து நிற்போம், இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவருடைய பெருமருளும் பெருமாற்றலும் நம்மை நிரப்புவதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், தூய அன்னை மரியாள், எங்களை என்னாலும் அது பேரன்பில் வளரச் செய்ததற்காய் நன்றி கூறுகிறோம். உமது பேரன்பின் ஆற்றலால் நாங்களும் கிறிஸ்துவுக்குள் என்றென்றும் உறுதியாய் நிலைத்து நிற்போமாக.
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள், பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.